நத்தானியல் டானல் அவர்களை நல்லா நல்லா கைகளை தட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய் ஆரம்பிச்ச நல்லா போயிட்டு இருக்கு பாஸ்டர். ஆரம்பிச்ச கர்த்தரின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். ஆரம்பிச்ச என்ன கர்த்தர் மேன்மையான ஸ்தலங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் நாள்ல ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்தோன்னு சொல்லுகிறேன், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியறதுக்குள்ள என் ஆண்டவர் உங்க வாழ்க்கைகளை தலைகளாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, பாஸ்டருடைய ட்ரம்மரும் பேடிஸ்ட் செட் பண்றதுக்கு ஓகே ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது ஃபைனலான ஒரு செஷன் நம்ம அருமையான பாஸ்டரோடு கூட. எத்தனை பேர் நேத்திக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வந்து ஏன்கிட்ட சொல்லக்கூடாது, அவர் இருக்கும் போது அவர் முன்னாடி நல்லா சந்தோஷமாக கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் பெரிய பிளெஸ்ஸிங்காய் ஆமேன். அழகாய் ஆண்டவர் பாஸ்டர் கொடுத்துருக்கிற பெரிய கிருபை என்னென்னா, எல்லாருடைய பாட்டை ஃபேமஸ் ஆக்கிற ஒரு கிருபை. எனக்கே தெரியாத நம்ம பாட்டை இப்படி பாட முடியும்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. தேவ வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஹீலிங்காக இருந்தது. ஆமேன். நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மை தேற்றினார் ஆற்றினார். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் காத்துட்ருக்கிற இந்த செஷன்லேயும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார், மகா பெரிய பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அருமையான தேவ ஊழியக்கார் இப்போ நம்ம மத்தியில் தேவ வார்த்தையை முதல்ல ஆராதனை நடத்தி, அதுக்கப்புறம் நடுவில் காணிக்கைகளை எடுத்து, லாஸ்டில் தேவ வார்த்தையை கொடுத்து இன்னையுடைய ஆராதனை நடத்துவார். ஜூடாவுடைய பலத்த கைதட்டோட அருமையான பாஸ்டர் நத்தானியல் டானல் அவர்களை நல்லா நல்லா கைகளை தட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய். சத்தத்தை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் தொண்டெல்லாம் சரியில்லை. கரெக்டாக உங்கள் காதுகளுக்கு வந்து எல்லா வார்த்தையும் போய் சேரணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமைன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது நாளில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். ஆண்டவர் உண்டு பண்ணின பெரிய நோக்கத்தின்படி, பாஸ்டருக்கு கொடுத்த பெரிய தரிசனத்தின்படி, ஏழு நாள் அதில் இன்றைக்கி அந்த ரெண்டாவது நாளில் கர்த்தருடைய வார்த்தையையும் அவரை ஆராதிப்பதை நாங்கள் பண்ணுறதில் நான் பெரும் பாக்கியம் கொள்ளுகிறேன். கர்த்தர் நான் ஏற்று சொன்னது போல் ஏழு நாள் முடித்ததுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்னும் கூட கம்மியாக ஆமைன்னு சொல்லுங்கள். இன்னும் கூட கம்மியாக கைதட்டுங்க. இன்னும் கூட நல்லா சொல்லலான்னு நினைக்கிறேன். நல்லா கையை தட்டி நான் சொல்றத மட்டும் அப்படியே சொல்லுங்க. ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் செய்வாரு. ஜி ஜி குருஜி. உம் வல்ல செயல்கள்
நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவர் நன்மை செய்பவரே நன்றி. கையை உயர்த்தி நல்லவரே, ஓ வல்லவரே, ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவர். துதிக்கிறோம் 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 ஆராத ஏசப்பா, இறங்கி வாங்க இறங்கி வாங்க. ஆராதனை நேசரே உம் தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. இன்னும் கூட சத்தமா ஆசையா பாடலாம். நேசரே உம் தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே, ஆர்வ ஓ பாடி துதிப்பே ஆனந்தம், ஓ நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. துதிக்கிறோம் 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 ஆராதனை இசையா ஆராதனை. சர்வ சிருஷ்டி குமேஜமானீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோ. சத்தமா சர்வ சிருஷ்டி குமேஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும்மை போற்றுகிறோ என்றென்றும். கையை உயர்த்தி சொல்லுவோ ஆலேலுயா, ஆலேலுயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே இயேசுவே. இன்னும் கூட சத்தமா இயேசுவே, நீங்க நினைச்சது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே முந்தினதை நினைக்கல சொல்ல ஜோமனுங்க, ஜோமனு கையை உயர்த்தி ஆண்டவரே முந்தினதை நான் நினைக்கல, ஆண்டவரே பாஸ்ட குறிச்சு நினைக்கல,
ஆண்டவரே பூர்வ மாணவிகளை சிந்திக்கல, கடந்ததை நான் மறக்கிறேன். நீர் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிக்கிறேன் ஜோமனு. ஆண்டவரே இதோ புதிய காரியம் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. இதோ புதிய காரியம் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. இன்னும் ரெண்டு வாட்டி சொல்லுங்க, இதோ புதிய காரியம். இங்க பாருங்க, பாஸ்ட்ல எவ்வளோ கொடூரமான அனுபவங்கள் வேணா இருக்கலாம், ஆண்டவர் சொல்ற அதையும் மற. எப்படி மற? இல்லை சந்தோஷமான சில நிகழ்வுகள் இருக்கலாம், கொண்டாட்டமான சில நிகழ்வுகள், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது, உங்களுக்கு கேக் வெட்டினது, நீங்கள் வீடு வாங்கினது, அதே வீட்டில் போய் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போனது, எல்லாம் இருக்கும். ஆண்டவர் சொல்ற அதையும் மறந்துடு, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் மறந்துடு. நான் இனி புதிய காரியம் இன்னைக்கு நான் இப்படி சொல்றேன், பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எதை நீங்க ஆரம்பிச்சீங்களோ அதை முடிக்கிற வல்லமைய கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி தருகிறார். ஏ ஜபத்தோட ஆமென் சொல்லணும், ஜபத்தோட ஆமென் சொல்லணும், ஜபத்தோட ஆமென் சொல்லணும். எந்த வீட்டை ஆரம்பிச்சீங்களோ அதை வெற்றியா முடிப்பீங்க, எந்த குடும்பத்தை ஆரம்பிச்சீங்களோ அதை வெற்றியா முடிப்பீங்க, எந்த ஊழியத்தை ஆரம்பிச்சீங்களோ அதை வெற்றியா முடிப்பீங்க. ஆரம்பிக்கிறது யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனா முடிக்க கூடிய பலன் இன்னைக்கு கர்த்தர் சிலருக்கு மேல. அந்த முடிவு வரமாட்டேங்குது, அந்த காரியத்திற்கு ஒரு நேர்த்தி வரமாட்டேங்குது. தொங்கல்ல இருக்கிற பாஸ்டர், நடுவில் இருக்கிற பாஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முடிக்கிற வல்லமையை தருகிறார். யோபு 8:8 அழகா சொல்லுவார், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் பேசுங்க பேசுங்க. ஆண்டவரே வாய் இல்லாதவங்கள பேசுங்க, முடிவு சொல்லுங்க. பக்கத்துல பாரு சொல்லுங்க, ஆரம்பம் வேணா, பக்கத்துல பாருங்க, ஸ்டார்டிங் வேணா, சப்பையா இருக்கட்டும், ஆனா முடிவு. அது நல்லா சொல்லணும், முடிவு. இன்னொன்னு கூட சொல்லுங்க, நான் முடிக்க வந்திருக்கேன், நான் சாகருக்கு வரல, நான் பாதியில விட்டுட்டு போறக்கு வரல. எதற்காய் ஆண்டவர் என்ன அழைச்சாரோ. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார்ல, பவுல் சொல்றார்ல, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, ஐ அம் அகைன் கண்டினியூவிங். பாதி பேர் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, பாதி பேர் ஆரம்பிக்காம இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்படி சொல்றேன், அப்படி ஆரம்பிக்காதவர்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஆரம்பிக்கிற வல்லமையை கொடுப்பாராக. ஏய் இன்னும் கூட கம்மியா ஆமென் சொல்லுங்க, இன்னும் கூட கம்மியா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஆரம்பிச்சுட்டேன் பாஸ்டர், முடிக்க முடியல, அப்படி முடிக்க முடியாம தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் முடிக்கிற வல்லமையை தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சந்தோஷத்தோடு ஆரம்பிச்சீங்களோ அதே சந்தோஷத்தோடு முடிக்கணும். இன்னும் கூட கம்மி ஆமைன்னு சொல்லுங்க, இல்லை ஆமைனே சொல்லாதீங்க. எப்படி எந்த சந்தோ, இங்கே பாருங்க, நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒருத்தனும் பிரச்சனைக்கு வரமாட்டான். பேசுங்க, ஆமாவா இல்லையா? ஈசாக்கு ஆரம்பித்தான். ஆதியாகமம் 27:7 வாசிக்கிறோம், ஈசாக்கு வர வர பேசுங்க, வர வர விருத்தி அடைந்தான். அப்போ என்ன சொல்லுதுன்னா, வர வரனா ஆரம்பிச்சான், எப்படி விதை விதைச்சான், எப்படி ஈசாக்கு என்ன விதை விதைக்கிறான், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு காரியத்தை என்ன பண்றான், பேசுங்க, ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நீங்க நல்லா இட்லி சுட்டீங்கன்னா, சப்போஸ் நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தா என்ன சொல்லுவேன், நான் அம்மா இட்லி நல்லா போடுறீங்களே, பேசாம ஒரு இட்லி கடை போட்டுறது. நான் பெங்களூர்ல தான் 24 மணி நேரம் சாப்பிட்டே இருக்கிறாங்க, எங்க ஊர்லலாம் 10 மணிக்கு கடை அடைச்சிடணும், இல்லைன்னா போலீஸ் வந்துடும். நேற்று பார்க்குறேன், இப்போ சொல்றாரு அந்த கூட வந்த பிரதர், பாஸ்டர் இங்கே 24 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கும், நீ எப்பனாலும் இப்போ பார்த்தா. அப்போ எல்லா சாப்பாடு கடையும் கியூல தான் நிற்கிறாங்க, அது 12 மணிக்கு மேல. நான் என்ன சொல்ல, அம்மா நல்லா இட்லி போடுறீங்க, அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு இட்லி கடை போட்டுருங்க, ஏன்னா நீங்கள் நல்ல அதில் என்ன பண்ணியிருக்கீங்க, தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க. ஆனால் ஈசாக்கு என்ன தெரியும் பண்ணுறான், ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட போய் சொன்ன பார், 5 வருஷம் நிலைச்சிருக்கிறான்,
அஞ்சு வருஷத்துல ஒரு பிரச்சனை வருது, திருப்பி துவங்குறான். ஐயோ, சிலருக்கு புரியும். பத்து வருஷத்துல பெலிஸ்தியர்கள் வரார்கள், மறுபடியும் துவங்குறான். பதினஞ்சு வருஷத்துல இது விட பெரிய பிரச்சனை வருது, பெலிஸ்தியர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், மறுபடியும் துவங்குறான். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் இருக்கும், எப்போ நிலைச்சு நிற்கிறியோ? இன்னைக்கு கைய உயர்த்துங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சிரிச்ச முகத்தோடு ஆரம்பிச்சனோ, ஜோம் பண்ணுங்க, எந்த சிரிச்ச முகத்தோடு இனாகிரேஷன் பண்ணனோ, அதே முடிவு, அதே சிரிப்பு என் முகத்துல முடிவு வரைக்கும் இருக்கணும். நான் இந்த மூணு நாலு வருஷத்துல கேட்ட வார்த்தை தெரியுமா பிரதர் சிஸ்டர்? 2019 வரைக்கும் நல்லா இருந்தோம் பாஸ்டர். 2020 லாக்டவுன் போட்டோன்னு கடை மூடிட்டேன். 2020 அப்புறம் என் பிஸ்னஸ் படுத்துருச்சு. 2020 அப்புறம் என் வீடு மாறிடுச்சு, என் கையில் காசு நிற்கலை. இன்னைக்கு உங்களை பார்த்து ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் கடந்ததை குறித்து மறந்துடுங்கிறாரு, பூர்வமானவையிலே சிந்திக்க வேண்டாங்கிறாரு. இதோ புதிய காரியம் ஏன் சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையினுடைய சிறந்த நாட்கள் உங்கள் பின்னாடி இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையுடைய சிறந்த நாட்கள் உங்கள் பின்னாடி இல்லை, உங்கள் வாழ்க்கையினுடைய சிறந்த நாட்களை கர்த்தர் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறார், உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லி ஒரு மூணு முறை ஆமென் சொல்லுங்க. ஆமே, ஆமே, ஆமே. கல்யாண மாப்பிள்ள பொண்ணுகளை பாருங்க, ஆரம்பிக்கும் போது அப்படியே தேவதூதர்கள் மாதிரி இருப்பாங்க. அப்படியே அப்படியே பார்த்தா, அப்படியே ரெண்டு பேரும் கல்யாண மேடையில பார்த்தா, அப்பா பார்த்துருக்கீங்களா? அதுல தீர்க்கதரிசி யாருன்னா போட்டோகிராஃபர் தான். யாரு தீர்க்கதரிசி? போட்டோகிராஃபர். கடைசியா கார் ஏறும் போது சொல்லுவான், கடைசியா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க சார், அதுதான் அவன் கடைசியா சிரிக்கிற சிரிப்பு. அவன் தான் இருக்கிறதுலே யோசிங்க. அப்போ ஆரம்பம் எல்லாத்துலேயும் நல்லா, நான் நீங்கள பார்த்து சொல்றேன், என்ன சிரிப்பு உங்க கல்யாண மேடையில் இருந்துச்சோ, அதே சிரிப்பு உங்க பேரப்புள்ள கல்யாணத்துக்கு போற வரைக்கும். சொல்லுங்க, நான் முடிப்பேன் நிச்சயம். ஆமேன் சொல்லுங்க. பாதியில விட்டுட்டு ஓட மாட்டேன். எழுமி நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் கத்துறாரா இ மைனர். அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றியா ஆரம்பிச்சத சொல்லுங்க, சொல்லுங்க, பேசுங்க. வெற்றியா ஆரம்பிச்சது அஞ்சு மாத்திரை போட்டு வந்து நானே இப்படி கத்த முடியும்னா, நல்லா இருக்கிற நீங்க இன்னும் நல்லா ஆராதிக்கலாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, வெற்றியா ஆரம்பிச்சத சொல்லுங்க. வெற்றியா ஆரம்பிச்சத வெற்றியா தான் முடிப்பேன். இப்படி சொல்றேன், ஜபத்தோடு ஆரம்பிச்சத ஜபத்தோடு தான் முடிப்பேன், வல்லமையோடு ஆரம்பிச்சத வல்லமையா தான் முடிப்பேன். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, ஆராதனை பாஸ்டர் எல்லாம் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் ஆராதனை சொல்லி கொடுக்கவே வேண்டாம். ஆராதனைக்கு இப்படிதான், அப்படிதான், அங்கதான், இங்கதான் பண்ணுன்ட்டு இல்லை. எங்கனாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எங்க கூட்டாலும் இயேசு வருவார். ஆராதனைக்கு ஸ்பெஷல் என்னெல்லாம் பாஸ்டர் நீங்க வொர்ஷிப் கான்ஃபரன்ஸ்ல பேசுவீங்களா, வொர்ஷிப் ஒர்க் ஷாப்ல பேசுவீங்களா கேட்டா, அங்க போய் என்ன பேசுவேன்னு கேட்பேன். ஆண்டவரே, நீர் எனக்கு குழந்தை கொடுத்தா ஆராதிப்பேன்.
நல்ல வேலை கொடுத்த ஆண்டவரே உமை ஆராதிப்பேன். இந்த கடன் எல்லாம் மாறினா ஏதோ இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீ மாதிரி. எப்படியே இட்லி வாங்கினா வாங்குறது ரெண்டு இட்லி, ஆனால் சாம்பார் லிட்டர் கணக்கில் வாங்குவானுங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பாஸ்டுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்களாம் நைட்டு கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் ஃபஸ்ட்லாம் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ தான் எங்கள் அப்பா நைட் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. நைட்டு தான் கார் எடுத்துகிட்டு போவோம், டிராஃபிக் இருக்காதுன்னு. அப்போ ஏதாவது கையேந்தி போவேன் இல்லை நின்னா அது சாம்பாராக ரசமானே தெரியாது. சிலவெல்லாம் இட்லியை வச்சு பிரிட்ஜே கட்டுவான். டே என்னடா பண்ணுறேன், ஆனால் அந்த சைடு ஒழிஞ்சிருந்தாலும் பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கேன், நல்லா கட்டுறா. பார்த்து எத்தனை பேர் சொல்கிறீங்க இட்லி வாங்கினா சட்டி ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா நான் செய்கிறேன், நீங்கள் என் பையனுக்கு வெளிநாட்டு அனுப்பிச்சா நான் சபைக்கு போகிறேன், நீங்கள் என் வீட்டில் கல்யாணம் நடத்தி வச்சா நான் உம்முடைய ஊழியத்தை. நீங்கள் எதுக்கு ஆண்டவருக்கு ஆர்டர் போடுறீங்களா? எது நீ உண்மையான ஆராதனை? நான் ஆராதிச்சா கர்த்தர் எனக்கு குழந்தை தருவார், நான் ஆராதிச்சா என் கடனை கர்த்தர் மாற்றுவார், நான் ஆராதிச்சா என் வீட்டில் திருமணம் நடக்கும், நான் ஆராதிச்சா என் பையனுக்கு கத்த நல்ல வேலை தருவார். இருக்கு செபிக்கிறவங்க இருக்கிறீங்களா? துதிக்கிறவங்க இருக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கைய தட்டி ஒரு பழைய பாட்டை பாடலாம். ஓ சத்தமா துதிப்போம், சத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினால் பாடுங்க. சத்தமா துதிப்போம், சத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினால் பாடுங்க. சத்தமா துதிப்போம், சத்தான இயேசுவின் நாமத்தின், எங்க இயேசுவின், ஏசு நாமத்தீனா, ஏசு ரத்தத்தீனா, ஏசு வார்த்தையினா, ஏசு சத்தியத்தா, ஏசு நாமத்தீனா, ஏசு வார்த்தையினா, ஏசு ரத்தத்தீனா, ஏசு ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா பாரு, ஹல்லேலூயா, சத்தமா துதிப்போ, சத்தான மிதிப்போ, இயேசுவின் நாமத்தினா, எங்க இயேசுவின் தலைக்கு மேலே தட்டியே சத்தமா துதிப்போ, இயேசுவின் நாமத்தி, எங்க இயேசுவின், ஓ மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே, விழுந்தானே பாடுங்க. மின்னலை போல் சாத்தான் விழுந்தானே, நல்ல நல்ல விழுந்தானே, மறுபடியும் மின்னலை போல் சாத்தான் கீழே, இன்னும் கூட சத்தமா, மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்தானே, விழுந்து போன சாத்தா இனிமேல் எழும்பட முடியா, விழுந்து போன சாத்தா இனிமேல் கைய தட்டி விழுந்து போன எழும்பவே சாட்சே இல்ல, சாத்தா இனிமே எழும்பவே, ஹல்லேலூயா, ஓஹோ கைய உயர்த்தி சொல்லுங்க, நாங்க சத்தமா துதிப்போம், சத்தானே இயேசுவின், எங்க அப்பாவோட நாமத்தின், இன்னைக்கு இன்னைக்கு சத்தமா, ஆமா, ஓ ஒரு வழியா வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓட செய்வார், பாடுங்க. ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய் பாடுங்க, இன்னும் கூட சத்தமா, ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய், உலகில் இருக்கும் சத்தானை விடவும் எங்கே சுப்பெரியவரே, உலகில் இருக்கும் சத்தானை விடவும் பெரிய கைவெட்டி கைவெட்டி, உலகில்
இன்னைக்கு நாங்க சத்தமா துதிப்போம், சத்தானே மிதிப்போம். எங்க இயேசுவின் சத்தமா தெரியுதே, நாங்க சத்தமா. உன் வீட்டுல இருக்கிற சத்தம் ஓடட்டும், உன் வீட்டுல இருக்கிற அசுத்தம் ஓடட்டும். தெரியல எங்கப்பா காரம் எனக்கு கொடுக்கும் காரம், வழி நடத்தும் ஏ காக்கும் காரம், கொடுக்கும் வழி. சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும், ஏ சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும். ஜெயம் எடுத்து இயேசுவுக்காய் வாழணும், ஜெயம் எடுத்து இயேசுவுக்காய். ஓ மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தான், தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே பாடு. மரணத்தையே ஜெயித்து உயிர், ஆமா, தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே, தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. அஞ்சு கல்லில் அற்புதம் தான், அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனக ஆடி பாடு, தலைக்கு மேல கைய தட்ட, மேல மேல அதிசயம் தான். ஓ ஜனங்க, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த சரணம் பாருங்க, ஒரு பாருங்க, கையை உயர்த்துங்க, நல்லா இருக்கு இந்த சரணம். சொல்லுங்க, ஒரு வழியாய் பாடு பாடு பாடு, ஒரு வழியாய் ஆய் ஆண்டவரே, ஒரு வழியாய் ஆண்டவரே. யார் யாருக்கெல்லாம் பாடக்கூடாதுன்னு சூனியம் வச்சிருக்கோம், அது இப்ப இயேசுவின் நாமத்தில் நான் எடுக்கிறேன். ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய், நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டில் நடக்கும்.
பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பவுலும் சீலாவும் பத்தி நிறைய பேசியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனா ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுல நைட்டு ஃபுல்லா ஆராதிச்சாங்க, ஓகே சூப்பர். ஆராதிக்கும் போது கதவு திறந்துச்சு, கையில சங்கிலி அவுந்துச்சு, கால் சங்கிலி எல்லாம் சூப்பர். ஆனா இதுல ஒரு நான் முக்கியமா ஒண்ணு நீங்க கவனிக்கணும், அங்க ஆராதிக்கிறது துதிக்கிறது யாரு? பவுலும் பேசுங்க, ரெண்டு பேர் இல்ல, ரெண்டு பேர் தான் துதிக்கிறாங்க. அப்ப அவன் துதிச்சா, அவங்க ரெண்டு பேர் துதிச்சா, ஆண்டவர் அவங்க கயிறையும் அவங்க சங்கிலியும் மட்டும் உட்க வேண்டியதானே? பேசுங்க, பேசுங்க. நீங்க துதிச்சா உங்களுக்கு கஷ்டம் தானே, மட்டும்தான் நம்ம மாறணும். இப்ப நான் துதிச்சா என் வீட்டுல மட்டும்தான் அற்புதம் நடக்கணும். ஏன் சங்கிலி? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அப்போஸ்தலர்ல அங்க இருக்கிற எல்லா சங்கிலிகளையும், ரெண்டு அங்க இருக்கிற எல்லா கதவுகளும், உங்க வீட்டுல துதிக்கிற நபர் ஒருத்தர் இருந்தா போதும், உன் வீட்டுக்குள்ள வர தீமை, உன் வீட்டுக்கு வர பிரச்சனை, உன் வீட்டுக்கு வர போராட்டம், ஒரு துதியினால. ஹல்லேலூயா! கைய உயர்த்துங்க. ஒரு வழியா இவ்வளவு பேச வேண்டியது இருக்கு, ஒரு சத்தம் வர்றதுக்கு வந்த துன்பம் சொல்லுங்க. ஏழு வழியா? ஆமா 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 ஆமா. ஏழு வழியா ஓட செய்வா உலகில் இருக்கும் சாத்தானை விட இன்னும் கூட கம்மியா சாத்தானு கேட்ட போகுது. உலகில் இருக்கும் சாத்தானை விடவும் என் இயேசு பெரியவரே. உலகில் இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரிய. ஒரு வழியா வந்து துன்போம், ஒரு வழியா வந்து துன்போம். உலகில் இருக்கும் சத்தானை விடவும் இயேசு, உலகில் இருக்கும் இயேசு. மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 துதி. ஹே ஆமா, ஹே எப்பவுமே சாத்தான நீங்க பெருசா பார்க்க கூடாது, பிசாசுங்கிற வார்த்தையே வாயில வரக்கூடாது. ஆண்டவர் ஒரே இடத்துல அவன் அப்பாலே போ சாத்தானே சொல்லியிருக்காரு. மித்த இடத்துல அவன் எப்படி தெரியுமா அட்ரஸ் பண்ணுவார் ஆண்டவர்? அவன் எப்படி? இவன் அவனுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டார் இயேசு. நீங்க தான் தலைவலி வந்தோன்னு பிசாசு தலைவலி, நீங்க தலை துவச்சிருக்க மாட்டீங்க. நீங்க வேலைக்கு போற அவசரத்துல அப்படியே சும்மா ரெண்டு தொடச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அப்படியே தண்ணியோட நிக்கிறது, அப்புறம் அங்க போயிட்டு தலை லைட்டா வலிக்கும். நான் நல்லா இருக்கிற இந்த பிசாசுக்கு பிடிக்கவே. அவன் சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போயிட்டு இருப்பான், என்ன யாரா கூப்பிட்டா மண்டையில ஏறி உட்கார்ந்துருவான். அப்புறம் வரது அந்த ஜப கூட்டம், இந்த விடுதலை கூட்டம், நாங்க புடிச்சு ஆட்டி ஓட்டி அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். பிசாசு ஆண்டு கொடுத்த ஒரே இடம் காலு கீழே. அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் தள்ளப்பட்டவன். அவன் என்ன நினைச்சாலும் அவன்கிட்ட என் பாச்சா பழிக்காது. ஏ மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி 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 மிதி 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 துதி துதி துதி. நாங்க சத்தமா துதிப்போம் சத்தானே இயேசுவின் நாமத்தின், எங்க இயேசப்பா நாமத்தினா இன்னைக்கு ராத்திரி சத்தமா துதிப்போம் இயேசுவின். ஓஹோ இயேசுவின் மேல நான் கேட்டதெல்லாம் சத்தம் சத்தமா ஹேண்ட் ஆஃப் காட். நான் கேட்டதெல்லாம் ஓஸ்ரா நான் என் மேல கத்தர் நான் அதே
எஸ்தர்னா தேவராயனா எம்மால கொடுக்கும் தரோ வழி என்ன காக்குக விலகாரக்காரா எனக்கு வழி நடத்தோ ஆமா இப்ப நீங்க மட்டும் சத்தமா அந்த ஹேண்ட் ஆஃப் காட் குடும்பத்து மேல என் சபைக்கு மேல என் வீட்டுக்கு மேல அந்த ஹேண்ட் ஆஃப் காட் தலி காக்கும் என்று சொல்லி மறித்தவளை தூக்கிட்டு திறக்காரோ தலிதா என்று சொல்லி மறித்தவரை தூக்கி நிறுத்தினக்கரோ வெட்டப்பட்ட காலை என்று ஒட்ட வைத்த பெற்றுக்கோ ஹேண்ட் ஆஃப் காட் உலகில் இருக்கோ சத்தானை விடவும் இயேசு பெரியவர் உலகில் உள்ள சத்தானை விடவும் நம்பற நம்பற இன்னைக்கு மிதி 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 சத்தான மிதி இயேசுவை துதி சத்தான மிதி இன்னைக்கு நாங்க சத்தமா துதிப்போ சத்தான மிதிப்போ இயேசுவின் நாமத்தினா சத்தமா துதிப்போ சத்தான மிதிப்போ இயேசுவின் நாமத்தின் எங்க இயேசுவின் நாமத்தினா தட்டி இதுவரைக்கும் சத்தம் போடாத மாதிரி ஆண்டவரை உயர்த்தி எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ என் செல்ல இயேசப்பாவ கட்டி வைத்திருந்த பிசாச என்ன உருவாக்க விடாம என்ன பிரகாசிக்க விடாம இன்னைக்கு எல்லா அதிகாரத்தையும் எடுத்து நான் ஜெபிக்கிறேன். எனக்கு இயேசு விடுதலை தருகிறா. கடைசியா ஒரு முறை நீங்க கையை தட்டி யாரையும் பார்க்காம நீங்க ஆராதிக்கணும். மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்தானே விழுந்தானே பாடு மின்னலை போல் சாத்தான் கீழே விழுந்தானே விழுந்தானே விழுந்து போன சாத்தான் இனிமே எழும்பவே சான்ஸ் இல்ல விழுந்து போன சாத்தான் ஹல்லேலூயா எங்க ராஜா எங்க தெய்வம்
இயேசு தெய்வா, எங்க தெய்வா, இயேசு தெய்வா, எங்க கோஷம், ஹல்லேலூயா, எங்க கோஷம், ஹல்லேலூயா, எங்க அப்பா, இயேசு அப்பா, எங்க அப்பா, இயேசு அப்பா, எங்க டாடி, இயேசு டாடி, எங்க டாடி, இயேசு டாடி, எங்க ராஜ்யம், பரலோக ராஜ்யம், எங்க ராஜ்யம், பரலோக ராஜ்யம், எங்க கொடி, சிலுவ கொடி, எங்க கொடி, சிலுவ கொடி, அல்லேலூயா, ஹோசனா, அல்லேலூயா, ஹோசனா, அல்லேலூயா, glory 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 glory, அந்தல் கந்தல் கலரவா, வல்தல் கந்தல் கலரவோ, வல்தல் கந்தல் கலரே, வல்தல் நீ கந்தல் கலரவோ, விடுதலை உருவாக்கறா, வணங்கிறா, பக்குவப்படுத்துகிறா, எனக்கு செய்வார். ஏன் அப்பா? சத்தியமா, நிச்சயமா, எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, உங்களை பார்த்து சொல்றேன், அங்கிள், ஆண்டி, இத்தனை நாள் கத்திரங்களை நடத்திட்டு வந்தது ஏதோ சும்மா நட்டாட்டில் விட்டுட்டு போறதுக்கு இல்லை. உங்களை முடிச்சிருக்கணும்னு நினைச்சா இயேசு எப்பவோ முடிச்சிருக்கலாம். நீங்க தெரிஞ்ச பாதையில் நடந்து வந்தது ஓகே, புரியுதா? நீங்க அறிஞ்ச பாதையில் நீங்க நல்லா நடந்து வந்துடுவீங்க. நாங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது எங்களை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணிட்டு கூட்டு போவாங்க, கார்ல கூட்டிட்டு போகும்போது நான் லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்கன்னு சொல்ல முடியுமா? பேசுங்க, எனக்கு அந்த ரூட்டு தெரியாது. இப்போ பெங்களூருக்கு வந்து என்னை காரில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போனேன்னா லெஃப்ட்டுக்கு போங்க, ரைட்டுக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ரூட்டு தெரியாது. அவங்களா அங்கே ஹோட்டல் கூப்பிட்டு போகிறாங்களா, சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்களா, அவங்களுக்கா தெரியும் எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு. நீங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், பாஸ்டர், நான் தெரிஞ்ச பாதையில் எப்படியோ நான் நடந்து வந்துட்டேன், எனக்குன்னே சில தெரியாத பாதைகளில் நான் நடக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்குல, கண்ணீரின் வழிகள்ல, அழுகையின் ஆலையில நான் நடக்கும் போது எனக்கு தெரியாத அந்த பாதையில இயேசு தான் நடத்திட்டு வந்தாரு சொல்றவங்க மட்டும் கைய உயர்த்தி நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க. நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாம முடியாதுப்பா. நீங்க மட்டும் நடத்தி, நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு சத்துருக்கு ஜெபம் பண்றீங்க சிஸ்டர், பிரதர், ஆனா ஆண்டவர் உங்களுக்கே தெரியாம எத்தனையோ சத்துருக்களை கத்தர் முறியடிச்சதுனாலதான் உங்களால இன்னைக்கு நிக்க முடிஞ்சிருக்கு. ஆண்டவர் உங்களுக்கே தெரியாம எத்தனையோ பேரை கத்தர் உங்க சார்பில் வெயில்க வச்சிருக்கிறார். விட்டா யாரும் இல்ல இயேசையா, உம்மை விட யாரும் இல்ல இயேசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, எனக்கு எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. சோர்ந்து போன நேரங்களே,
திணைக்களம் எனக்கு தந்தீரே பாப்பா சோர்ந்து போன நேரம் கை உயர்த்தி சொல்லோ நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் இயேசு இயேசு நாதா நாதா திருக்கரத்தின் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் ஐயாவும் பாதம் தஞ்சவி அனுதினம் ஓடி வந்தே ஐயா ஆமா ஆமா ஆமாப்பா அந்த ஆறுதலுக்கு தான் அதுக்குதான் ஓடி வந்தே ஆனந்தமே ஐயாதிசயமே ஓ ஆனந்தமே கைய உயர்த்தி செல்ல ஏசபாவ பார்த்து நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் ஏசு நாதா நாதா திருக்கரத்தின் இசை கருவீனா அப்பா அப்பா ஓ எஜமானனே ஓடிவா 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 கத்தி கதறி ஓடிவா எங்கேசு எவ்வளவு அழ முடியுமா அழுதுரு எவ்வளவு கத்த முடியுமா கத்தரு எஜமானரே அப்பா 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 எஜமானரே நாடு 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 ஏசு இயேசு ராஜனே என் இயேசு ராஜனே அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு உனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த ஏழு நாளிலும் இந்த ரெண்டாவது நாள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது ஒரு நோக்கம் உண்டு உன்னை கர்த்தர் வாழ வைப்பார் ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க எதற்கெல்லாம் ஜெபிச்சீங்களோ அதையெல்லாம் பார்ப்பீங்க எதெல்லாம் எழுதி வச்சு உபவாசம் பண்ணீங்களோ அந்த நாள் வரும் கர்த்தர் கைவிட மாட்டா அப்படியெல்லாம் உங்களை விடுறதுக்கு இயேசு கொண்டு வரல நிச்சயம் உயர்த்துவார் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் எங்களோட பேருக்காக புகழுக்காக அல்ல தேவையான பேர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறீர் இவ்வளோ நேரம் ஆராதனை கத்திர இடைப்பட்டி கொடுக்க போகிற வார்த்தையில கத்திரைங்களோடு கூட பேசுவீராக உங்களை தாழ்த்துகிறோம் மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நல்ல கைதட்ட செல்ல இயேசப்பாக்கு தட்டி உட்காருங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க வந்தது ரொம்ப நல்லது
ஏழு நாள் வரணும், அதுக்கப்புறம் எழுபது நாள் வச்சாலும் வரணும், எழுநூறு நாள் வச்சாலும் வரணும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். மறுபடியுமாய் குமத்தில் இருந்து கர்த்தரை உங்களோடு கூட சேர்ந்து உயர்த்துவதில் நான் பெரும் பாக்கியம் கொள்ளுகிறேன். பாஸ்டர் டார்வின் எபினேசர் பாஸ்டருக்கு நான் நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டரோட அப்பா அம்மாவுக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த எல்லாத்தையும் நான் வாழ்த்துறேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் என்றென்றைக்கு உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். எப்பாச்சும் என் ஞாபகம் வந்தால் ஒரு வாட்டி எனக்கு ஜோம் பண்ணுங்க. இன்னும் 120 வருஷம் வாழணும். பாஸ்டருடைய 100வது ஆண்டு விழாக்கு வந்து பிரசங்கம் பண்ணணும். அது வரைக்கும் பாஸ்டரும் உயிரோடு இருப்பார், நாங்களும் உயிரோடு இருப்போம். பொறாமையில் ஆமைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் ஆமைன்னு சொன்னீங்க. எப்பாச்சும் என் ஞாபகம் வந்துச்சா ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறேன். யோவான் 4:28 யோவான் 4:28 சத்தமோர்த்தங்க வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, குடத்தை விட்டு அந்த ஸ்திரீ பேசுங்க ஊருக்குள்ளே போய். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஏழு காரியத்தை உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு காட்டி கொடுக்க போகிறேன். எப்படி ஏழு காரியம் இயேசுவை நீங்கள் பின்தொடர, இன்னைக்கு இயேசுவை நீங்கள் பின்தொடரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பின்தொடரணும்னா சிலதை நம்ம விடணும். உங்களை ஆண்டவர் ஷேப் பண்ணணும்னா சிலதை நீங்கள் உதறணும். ஆண்டவர் உங்களை உருவாக்கணும்னா விடுறத நீங்க விடணும். பைபிள்ல ஏழு நபர்கள் ஏழு காரியத்தை விட்டதை காமிச்சுட்டு, ரெண்டாவது நம்ம எதை விடணும்னு காமிச்சுட்டு, மூணு டைம் இருந்தா விட்டா என்ன நடக்கும்னு சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல சமாரியா நாட்டில் உள்ள ஸ்திரீ இயேசு வருகிறாள்னு கண்டு குடத்தை விடுறா. சொல்லுங்க குடத்தை. ரெண்டாவது மத்தேயு 4:20 மத்தேயு 4:20 சீக்கிரம் குயிக் குயிக்காக வாசிக்கணும். மத்தேயு 4:20 உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின். முதல்ல அந்த ஸ்திரீ குடத்தை விடுறா, ரெண்டாவது சீசர்கள் என்னத்தை விடுறாங்க, வளைய பேசுங்க வளைய விடுறாங்க. மூணாவது அது 22 மத்தேயு 4:22 உடனே அவர்கள் படகையையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். முதல்ல பாருங்க, குடத்தை விடுறா, ரெண்டாவது சீசன் வலையும் விடுறா, மூணாவது சீசன் படகையும் விடுறா, தகப்பனையும் விடுறா. நாலாவது மத்தேயு 9:9 மத்தேயு 9:9 இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவன் ஆயத்துறை டாக்ஸ் கலெக்டர் மேஜையை விட்டு வேலையை விட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறான். முதல்ல பாருங்க, குடத்தை விடுறான், வளைய விடுறான், படகை விடுறான், தகப்பனை விடுறான். இவன் பாருங்க என்ன பண்றான், வேலையவே விடுறான். அஞ்சாவது மத்தேயு 19:27 மத்தேயு 19:27 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டோம். குடத்தை விட்டு சொல்லுங்க, வலைய விட்டு, படகை விட்டு, தகப்பனை விட்டு, வேலையே விட்டு,
பேதுரு சொல்றான், எல்லாத்தையும் விட்டு பாராவது. ஒன்னு தெசலோனிக்கேயர் 1:9 1 Thessalonians 1:9 ஏனெனில் அவர்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். நல்லா கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், நான் எதை மேல விசுவாசம் வச்சனோ, நல்லா கவனிங்க, நான் எதை மேல விசுவாசம் வச்சனோ அந்த விசுவாசத்தை விட்டு என் தெய்வத்துக்கு மேல விசுவாசத்தை வைக்கிறேன். படத்தை விட்டு பேசுங்க, நீங்க சொல்லுங்க, வலைய விட்டு அப்புறம் படகை விட்டு அப்புறம் தகப்பனை விட்டு வேலையை விட்டு எல்லாம் விட்டு இப்போ விசுவாசத்தை விட்டு. 7 யோவான் 16:28 கடைசியா, யோவான் 16:28 நான் பிதாவிடத்தில் புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், உலகத்திற்கு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன். இப்போ சமரியா நாட்டில் உள்ள ஸ்திரீ குடத்தை விட்டா, சீசர்கள் வலைய விட்டான், படகை விட்டான், தகப்பனை விட்டான், ஆயத்துறையில் இருக்கிறவன் டாக்ஸ் கலெக்டிங் வேலையை விடுறான். அங்க பவுல் சொல்றான், நான் விசுவாசத்தை விடுறேன். இங்க இவன் சொல்றான், நான் எல்லாத்தையுமே விடுறேன். கடைசியா இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தையே விடுறேன். ஏ கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை பின்பற்றினா சில காரியத்தை விடணும், சில காரியத்தை விட்டு எழும்பணும். அதுக்குன்னு வேலையை விட்டுன்னு சொன்னீங்கன்னா வேலை விட்டுருவீங்களா? மாட்டீங்களே. ஏ 7 கூட்டம் வேலைக்கு லீவ் போடுன்னு பாஸ்டர் சொன்னாரு. ஆனா பரவாயில்ல, இத்தனை பேர் லீவ் போட்டு வந்திருக்கிறீங்க. நேற்று சொன்ன மாதிரி தான் பரலோகம் எப்படி பார்க்கும். அப்போ 7 இயேசுவை பின்தொடரணும்னு 7 காரியங்களை விட்டார்கள். நீங்க எதை விடணும்? இந்த விட்டதை குறித்து ஒருத்தர் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். எப்படி இந்த விட்டதை குறித்து? யூதா 2 பாக்குது பாரு யூதால ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 1:23 மாம்சத்தால் கறை பண்ணப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். குடத்தை விட்டான், வளைய விட்டான், படக விட்டான், தகப்பனை விட்டான், வேலைய விட்டான், எல்லாத்தையும் விட்டான், விசுவாசத்தை விட்டா, இயேசு உலகத்தையே விட்டார். யூதா என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தால் கறை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை உதறி. மாம்சத்தால் உங்களை அடக்கி வைத்திருக்கிற வஸ்திரம், பழைய ஏற்பாட்டில் 2 அடையாளங்கள் இருக்கு, அதை பேசுறதுக்கு டைம் பத்தாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு கறை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிச்சுட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யோவான் 11 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11 40 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு 11 41 வாசிங்க.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்கள் நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். நமக்கு தெரிஞ்ச சம்பவம், லாசரு மரித்து போனா ஆண்டவர் நாலு நாள் கழிச்சு வந்தாரு, வெளியே வான் சொன்ன லாசரு வெளியே வந்தான். பெரிய அற்புதம். ஆனா இதுல கரைப்பட்ட பண்ணப்பட்ட வஸ்திரத்தை எப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள்னா, பிரேத சீலை. சொல்லுங்க, பிரேத சீலை. மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம். யூதர்களுக்கு தங்கள் முறைமையின் ஒன்று இருக்கு, தே ஹாவ் எ ட்ரெடிஷன். யூதர்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. முகத்தில் ஒரு பிரேத சேலை, அது பேர் வந்து வெயில். சொல்லுங்க, சொல்லுங்க, வெயில். ஆமாம், கையோடு சேர்த்து தோள்பட்ட இடுப்பு வரைக்கும் கட்டுவாங்க, அது பேர் ஷ்ரவுட். அது பேர் என்ன? ஷ்ரவுட். இடுப்போடு சேர்த்து காலை சேர்த்து கட்டுவார்கள், அது பேர் தலித். அது பேர் என்ன? எபிரேயர்ல. இது வந்து யூதர்கள் யாரு மரித்தாலும், யாரு இறந்து போனாலும், இப்படி பிரேத வந்துருச்சுனாலே அது கட்டுகிறதுக்கு சில நபர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரேத சேலையை கட்டி அடக்கம் செய்வது வழக்கம். இப்ப இங்க இந்த பிரேத சேலை சொல்றாரு, அடுத்த 42-43 அவன் முகம், அவன் கை, அவன் கால்கள் பிரேத சேலையால் கட்டப்பட்டிருந்தது. நீ உங்களை பார்த்து சொல்றேன், மாம்சத்தால் கரை பண்ண உங்க தலைய பிடிச்சிருக்கு. மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம் அது உருவாது, நீ தான் உருவணும். இயேசு நினைச்சிருந்தா லாஸ்ருவே வெளியே வான் சொல்லும் போது அவன் எல்லா கட்டுகளையும் அவுத்துட்டு வந்திருக்கலாமே. உங்களை பார்த்து கேட்கிறேன், கட்டப்பட்ட நிலைமையில வந்தா செயல்பட முடியுமா? பேசுங்க, பேசுங்க. லாஸ்ருவே வெளியே வாங்க போது எப்படி வந்திருப்பான்? கட்டப்பட்ட நிலைமையில எத்தனை பேர் உன்னை பார்த்து சொல்லியிருப்பான், நீ கற்பனை பண்ணதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இப்ப தேவ பிள்ளைகள் உண்மையா உள்ள உணர்த்தப்பட்டிருந்தா மட்டும் கையை உயர்த்துங்க. இப்ப நம்ம ஒரு ஜோமன போறோம். ஆண்டவரே, எந்தெந்த வாயி என் தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ, எந்தெந்த வாயி என் யோட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ, எந்தெந்த வாயி நான் யோசிச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ, எந்தெந்த வாயி இனி நான் அவ்வளவுதான், என் திட்டங்கள் எல்லாம் புதஞ்சு போச்சு, இனி என் யோசனைகள் எல்லாம் புதஞ்சு போச்சு, நீ கற்பன்ற பண்ற நிறைவேற
ரெண்டாவது கைய கட்டுறவன் சொல்றான், ஷ்ரவுட் என்ற பிரேத சேலையை கையில கட்டுறவன், இன்னையோட லாசருடைய சம்பாத்தியம் முடிஞ்சிருச்சு. இருக்கீங்களா? இருக்கீங்களா? பிரதர் இருக்கீங்களா? தம்பி சிஸ்டர் இருக்கீங்களா? ரெண்டாவது சொல்றான், லாசருவோட வேலை முடிஞ்சிருச்சு. லாசருக்கு மட்டும் சொன்னானா? இல்ல 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 இல்ல, இயேசுவும் இதே மாதிரிதான் மூணு பிரேத சேலையில கட்டினாங்க. இயேசு கைய கட்டுறவன் சொல்றான், அஞ்சு அப்பத்தை கையில எடுத்த கை செயலிழந்து போயிருக்கு. வெட்டப்பட்ட காதை ஒட்ட வச்ச கை செயலிழந்து போயிருக்கு. பாடைய தொட்ட கை செயலிழந்து போயிருக்கு. லட்சக்கணக்கான பேரை தொட்டு ஆசீர்வதிச்ச கை செயலிழந்து போயிருக்கு. கற்றவன் சொல்றான், லாசருடைய சம்பாத்தியம் முடிஞ்சிருச்சு, லாசருடைய வேலை முடிஞ்சிருச்சு. என்னென்ன ஆசீர்வாதம் இந்த கையில லாசரு பார்த்தானோ இப்ப அந்த கை செயலிழந்து போயிருக்கு. எத்தனை பேர் இப்ப அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? பாஸ்டர் நானும் உழைக்கிறேன், நானும் நாயா தேகிறேன், நாயா ஓடுறேன், என் கையில் ஆசீர்வாதம் வர மாதிரி தான் இருக்கு, ஆனா எப்படி வருதோ அப்படியே போயிருது. பிரதர் அது உங்க மேல தப்பு இல்லை, உங்க வீட்டில் எந்த தப்பும் இல்லை. உங்களை கட்டி வச்ச அந்த மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம் உங்களை செயல்பட விடாதபடிக்கு தடுத்திருக்கு. இப்போ நீங்க கையை உயர்த்தினீங்கன்னா நம்ம இப்போ ஒரு இன்னொரு ஜபத்தை ஏறெடுக்கலாம். நீங்க ஜபிக்கணும், என் கூட சேர்ந்து வல்லமையா ஜபிக்கணும். ஒருத்தர் கூட நன்றி உள்ள இருதயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா கையும் உயர்த்தப்படணும், எல்லா சத்தமும் ஆண்டவர் கேட்கணும், எல்லா கையும் வானத்தில் நேரா உயர்த்தி நான் பண்ற ஜெபத்தை அப்படியே பண்ணணும். ஆண்டவரே எந்தெந்த வாயி என் சம்பாத்தியம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுச்சோ, எந்தெந்த வாயி என்னுடைய ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுச்சோ, எந்தெந்த வாயி இனி என் கையில எந்த ஆசீர்வாதத்தையுமே பார்க்க முடியாதுனுக்கு நிலை நிறுத்தினானோ அதே வாய்க்கு முன்னால ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க. இப்போ உன் கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலைய பிரதர் ஒரு விடுதலை வேலையில செயல்பட முடியல, உன் குடும்பத்தில் செயல்பட முடியல. முன்ன மாதிரி கை உழைக்க மாட்டேன், முன்ன மாதிரி ஆசீர்வாதம் நிலைக்க மாட்டேன். இப்போ கர்த்தர் உன் கைக்கு மேல இருக்கிற பிரேத சேலை உருவுகிறார். பத்தாவது பத்தாவது, நீங்க இன்னும் எல்லாமே ஜோம் பண்ணு, கையை உயர்த்துங்க. நீங்களே ஜோம் பண்ணுங்க பாப்போம், நீங்களே ஜோம் பண்ணுங்க. கைக்கு மேல விழுந்த அந்த தரிசன தடை, கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, ஒரு காலத்துல நல்லா செயல்பட்டிருந்த கை, ஒரு காலத்துல பலனாய் இருந்த கை, ஒரு காலத்துல ஆயிரக்கணக்காய் லட்சக்கணக்காய் பார்த்த கை இப்போ ஒண்ணுமே இல்லை. வருது எப்படி போகுதுன்னே தெரியுத. ஆண்டவரே இப்படி வருது எப்படி செலவாகுதே தெரியல. ஏன் தெரியுமா? உன் கைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, உன் கைக்கு மேல விழுந்த அந்த மாம்சத்தால் கரை வண்ணப்பட்ட வஸ்திரம். ஜோமனுங்க ஜோமனுங்க, இது கத்தரே உருவட்டும், கத்தரே உருவி போடட்டும். உன் வீட்டுல உன் குடும்பத்துல உன் கணவனுக்கு மேல உன் பிள்ளைக்கு மேல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல பாஸ்டர், ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆசீர்வாதம் கையில இல்ல. இப்ப கத்தர் சொல்றாரு, இப்போ வாச்சு உனக்கு ஞானம் வந்துச்சு. ஜோமனு வல்லமையா ஜோமனுங்க, உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தர ஜோமனுங்க. எவ்வளவு ஆவில போராடி ஜெபிக்க முடியும்? கம் ஆன், லாசுருவோட காலக்கற்றவன் சொல்றான், தலித் என்ற பிரேத சேலைய காலக்கற்றவன் சொல்றான், இன்னையோட லாசுருவோட பிரயாணம் முடிஞ்சிருச்சு, இன்னையோட லாசுருவோட பிரயாணம் முடிஞ்சிருச்சு.
ரெண்டாவது சொல்றான், இன்னையோட லாசுரோட ஓட்டம் முடிஞ்சிருச்சு. எங்கெல்லாம் போய் நின்னானோ அந்த இடமெல்லாம் இனி அவனால போக முடியாது. அந்த கால் என்னாச்சு? செயல் இழந்து போய். பேசுங்க பேசுங்க, கொஞ்சம் ஹைஸ் வைங்க ஹைஸ். செயல் இழந்து போயிடுச்சு. லாசுருக்கு மட்டுமா? இயேசுக்கும் சொல்றான். கப்பர் நகோமில் நடந்த கால், கலிலேயாவில் நடந்த கால், ஏய் கடலுக்கு மேல நட்ட நடு ராத்திரியில நடந்த வந்த கால், ஏன் கடைசியா கொள்கதாவுல கூட தடுமாறின இந்த கால் செயலந்து போயிருக்கு. ஐயா அம்மா, உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறது தெரியுமா? இதுதான் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம். அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. தலைக்கு மேல விழுந்த பிரேத சேலை எதை தெரியுமா குறிக்குது? மனுஷ அடிமைத்தனம். எப்படி? ஸ்லேவரி ஆஃப் மேன். அதுக்கு பேரு தரிசன தடை. தாவீது ஓடி கல்யாணம் பண்ணாரு, பாடி கல்யாணம் பண்ணாரு. அவர் கல்யாணம் பண்ணதுல பெரிய ரெண்டு கல்யாணம் இருக்கு. ஒன்னு அபிகெயில், இன்னொன்னு பத்சேவாள். ரெண்டு பேர் தான் பேசப்படுகிற ஒரு கல்யாணம். ரெண்டு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அபிகெயில் அந்த புறத்தை விட்டு வரல. எப்படி? அபிகெயில் அந்த புறத்தை விட்டு வெளியே வரல, அந்த புறத்திலே இருந்துட்டா. ஆனா பத்சேவாள் அப்படி பண்ணல. வீட்டுக்கு வரா, அரண்மனைக்கு வரா, கட்சி அரசியலுக்குள்ள வரா, தாவீதுடைய ஆராதனையில் தலையிடுகிறா, தாவீதுடைய குடும்பத்தில் தலையிடுகிறாள், தாவீதுடைய பர்சனல்ல தலையிடுகிறாள். யோசிங்க யோசிங்க. நான் இப்படி சில நேரம் யோசிச்சது உண்டு, ஆண்டவர் ஒருவேளை அபிகேயில செயல்படுத்த விட்டுட்டு பத்சேபால அந்த புறத்திலே வச்சிருந்தார்னா, தாவீது அப்போ பிரகாசிச்சதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு பிரகாசிச்சிருப்பான். இருக்கிறீங்களா? எனக்கு வந்த யோசனை, அத கரெக்டா சே முக்கியம். பைபிள் அவளை பத்தி என்ன சொல்லுது? She is brilliant, புத்திசாலி. பேசுங்க. ஆனா பத்சேபாள் அப்படி பண்ணல. வெளியே மலை தட்டுது, போ விடவே, மலை நிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன், 12 மணிக்கு தான் மைக் வைப்பேன். ஓ மறைக்கிறீங்க, 1 மணிக்கு வச்சாரேன் உங்களுக்கு வேணா, எனக்கு வேணா. ஸ்ட்ரைட்டா காலைல பாஸ்டர் கையில் 5 மணிக்கு கொடுத்துட்டு நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். சும்மா இப்ப ஆமே என்ன மாட்டி விட்டுட்டு அடுத்த டைம் பாஸ்டர் என்ன கூப்பிடவே கூடாது. அதனால உங்க கவனிச்சீங்களா? ஒரு ஒன்னு இருக்கும், அதுதான் புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க. புகுந்த வீட்டுக்கு வந்தா ஒரு அல பாத்தீங்களா, அதுதான் பத்சேபால் பண்ற. வந்தோன்னு ஒரு ஆட்டம், மனுஷ அடிமைத்தனம். கவனிச்சீங்கன்னா, தாவீது உடனே கிளம்பி போவாரு. போகும்போ அரண்மனைக்கு போய் எங்க போற? ஸ்லேவரி ஆஃப் மேன், செயல்பட விடாது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை ஏதோ ஒரு மனுஷ அடைமைத்தனம், நண்பன்கிற போர்வையில, ஃப்ரெண்டுங்கிற போர்வையில உன்னை செயல்பட விடாதபடிக்கு, உன்னை பிரகாசிக்க வைக்காதபடிக்கு, உன்னை அடுத்த ஸ்டெப்புக்கு, நண்பன் யார் தெரியுமா, உன்னை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வரணும். நீ சச்சுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போகாத, இங்கே இரு, பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு வெளியே போலாம். இல்ல, நான் எனக்கு வந்துச்சு பாத்தீங்களா ஒரு யோசனை, ஏன் ஆண்டவர் பத்சேபாளுக்கு பதில அபிகேல ஏன் இந்த யோசனை தாவீதுக்கு அப்ப வரலன்னா, அவனுக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை. ஆபிரகாம் அவருடைய கட்சி யார்கிட்ட தெரியுமா இருந்துச்சு? ஆகார்கிட்ட.
ஆகார் சுச்சு போட்டா இவர் இயங்குவார். Slavery of man. அங்க பத்சேபாள் சொன்னா இங்க தாவீது ஆடுவாரு. Slavery of man. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அங்கிள், ஆண்டி, இந்த மனுஷ அடிமைத்தனம், இந்த பிரேத சேலை, ஏதோ நான் சொல்றேன், உங்க முன்னால் இருக்கிற சுப்பாத் அக்காக்கு, அங்க இருக்கிற ஏஞ்சல் அக்காக்கு, அங்க இருக்கிற பிரதாப் பிரதருக்கு, சாமுவேல் பிரதருக்கு இல்லையா? நம்மளையும் என்னையும் உங்களை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை தேடினதுல பெரிய காரியமான இருந்த ஊழியர்களையே அந்த பிரேத சேலை விட்டு வைக்கல, விட்டு வைக்கல. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் நடக்கல. நம்மளை காட்டிலும் விசுவாசத்தில் வீரரானவர்கள், ஆராதனையில் தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்களுக்கே அந்த பிரேத சேலை விட்டு வைக்கலனா நீங்களும் நானும் எம்மாத்திரம்? இப்ப கைய உயர்த்துங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தலைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, அந்த மனுஷ அடிமைத்தனம், அந்த கைகளுக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, அந்த கால்களுக்கு மேல விழுந்த என் பிரேத சேலை, எந்தெந்த வாயி என் பிரயாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ. கமான் 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 ஜோமனுங்க, வல்லமை எடுத்து ஜோமனுங்க. எந்தெந்த வாயி என் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ. எந்தெந்த வாயி இனி அவ்வளவுதான், நீ எங்கேயுமே போக முடியாது, நீ எங்கேயுமே கால் வைக்க முடியாது, நீ எங்கேயுமே நிக்க முடியாது அப்படின்னு எந்தெந்த வாய் சொல்லிச்சோ, அந்த வாய்களுக்கு முன்னாடியே கத்தர் உன் கால்களை கட்டவிழ்த்து நிற்கும்படி ஒரு அரை நிமிஷம் நல்லா ஜோமனுங்க. பத்தாது 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 ஒரு அரை நிமிஷம் நல்லா வல்லமை எடுத்து அந்நிய பாஷை அந்நிய பாஷை பேசி வாய்களை திறந்து, ஆண்டவரே, என் உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரையும் எனக்கு கட்டப்பட்ட மாம்சத்தால் கரை வண்ணப்பட்ட வஸ்திரத்தை இயேசுவின் நாமத்தில் நான் உடைத்து நான் உருவி எழும்பணும். கத்தர் இந்நாள் வரைக்கும் எந்த சேதமும் இல்லாமல் உன்னை பத்திரமா பாதுகாத்தாரா? மறுபடியும் கேட்கிறேன், கத்தர் இந்நாள் வரைக்கும் உங்களை பத்திரமாய் எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாத்தாரா? அப்போ இப்போ என் ஆண்டவர் பத்திரமாய் உன்னை அந்த பிரேத சேலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், கொண்டு வருகிறார், கொண்டு வருகிறா சிஸ்டர், கொண்டு வருகிறா பிரதர், கொண்டு வருகிறா. உன் தரிசனத்துக்கு மேல விழுந்த தடை, மனுஷ அடிமைத்தனம் வருது, வெளியே வருது. கத்தர் கொண்டு வருகிறா, கொண்டு வருகிறா. தலைக்கு மேல விழுந்த பிரதர்சனம் சாதாரணது அல்லங்க. முதல், மேன் ஸ்லேவரி, ஸ்லேவரி ஆஃப் மேன். ரெண்டாவது, எமோஷனல் ஸ்லேவரி. எப்படி? உணர்வு பூர்வமான எமோஷனல் ஸ்லேவரி. உங்களை ஒரு காரியத்தை செய்ய விடாம தடுத்துரும் பயம். லோத்துவ அந்த சோதோம்ல இருந்து தூதர்கள் கைய பிடிச்சு கூட்டு வந்தாங்க. எப்படி? பேசுங்க பேசுங்க பேசுங்க. அப்ப கூட்டு வரும்போது லோத்து சொல்றாரு, ஆண்டவரே, நான் அவ்வளவு தூரம் போக மாட்டேன், நான் சோவார் வரைக்கும் போறேன். எப்படி? பேசுங்க பேசுங்க. கத்தர் அதற்கும் அவன் மேல வச்ச இரக்கத்துக்கு சொல்றாரு, பரவாயில்ல போ. எப்படி? பரவாயில்ல போ. ஆதியாகமம் 19:30, அது வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, நான் டக்கு டக்குன்னு சொல்றேன். அந்த எமோஷனல் ஸ்லேவர் என்ன பண்ணுனா, உங்களை அடுத்த காரியத்திற்கு போக விடாது. அதை செஞ்சா இப்படி ஆயிருமா, இந்த வேலை செஞ்சா இப்படி ஆயிருமா, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இதை பத்தி கேட்டா அவங்க இப்படி பதில் சொல்லிடுவாங்களா? நடக்காததை குறிச்சு நடக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி 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 உங்களை செயல்பட விடாம தடுத்துரும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அடுத்தது பேசட்டா? இன்னும் கூட கம்மியாமின்னு சொன்னா பேசுவேன். அது லோத்துக்கு தெரியல பாருங்க, சோதோம்ல இருந்து என்ன விடுவிக்க முடியும்னா, அந்த எரிகிற தீசூளையிலிருந்து என்னைய வெளியே கொண்டு வர முடியும்னா, நான் சோவாருக்கு போறேன் ஆண்டவரேன்னு சொன்ன ஒண்ணு, பரவாயில்ல சோவாருக்கு போ மகனேன்னு சொல்ல முடியும்னா,
என் ஆண்டவருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருந்தும் என்னை தப்புவிக்க முடியுங்கிற யோசனை லோத்துக்கு ஏன் வரல தெரியுமா? அவனுக்கு மேல விழுந்த அந்த எமோஷனல் ஸ்லேவரி. கடந்த 4 வருஷத்துல கத்தர் உன்னை தப்புவிக்க முடியும்னா இந்த வருஷம் தப்புவிக்க முடியும். அந்த போராட்டத்துக்கு கத்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தார். எகைன் ஆண்டவரால் அதை காட்டில் பெரிய அற்புதம் செய்ய முடியும். அது நடந்துடும், இது நடந்துடும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், என் அப்பாவுக்கு மரணம் வந்துடும், எங்க அம்மாவுக்கு மரணம் வந்துடும், என் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துடும், என் பிள்ளைக்கு இப்படி ஆயிரும், என் குடும்பத்துல அப்படி நடந்தா, அப்படி நினைச்சினா அப்படிதான் நடக்கும். யோபு தூங்கிட்டு இருப்பான், திடீர்னு எந்திருவான், குழந்தைங்க சாகர மாதிரி கனவு, மறுபடியும் தூங்கிடுவான். யோபு தூங்குவான், மறுபடியும் எந்திரிப்பான், வீடெல்லாம் எரியற மாதிரி கனவு பார்ப்பான், படுத்துருவான். எமோஷனல் ஸ்லேவரி விட்டு வைக்கல. மறுபடியும் தூங்குவான், நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது மிருகங்கள்லாம் சாகர மாதிரி கனவு, எந்திரிச்சிருவான். எதெல்லாம் கனவுல பார்த்தானோ எல்லாம் நடந்துச்சு. பைபிள் சொல்லுது அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. ஐயாமா கள்ள புரட்டுங்கள் இயேசு சொன்னார். ஏன் தெரியுமா? புரட்ட வேண்டியதை நீ புரட்டுனா செய்ய வேண்டியதை கத்தர் செய்வா. உமா உட்காந்துட்டே இயேசு செய்வாரு, இயேசு செய்வாரு, இயேசு பண்ணுவாரு, இயேசு கொடுவா, இல்ல இல்ல இல்ல, உதற வேண்டிய மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை நீ உதறி எழும்பினாத்தான் கத்தரை உருவாக்க முடியும். ஐயா தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி எந்தெந்த பிரேத சேலையினால எந்தெந்த பிரேதங்களை கல்றைக்குள்ள கட்டி வச்சாங்களோ எல்லா பிரேதங்களும் அப்படியே இருக்கு இந்நாள் வரைக்கும். ஒரே ஒரு பிரேதம் மட்டும் கட்டப்பட்ட நிலைமையில வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அதுதான் லாசருடைய. ஏ இன்னைக்கு கர்த்தர் நீ எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் எந்த இடத்துல அதே துணியில சுத்தி இருந்தாலும் கர்த்தர் உன்னை கட்ட விழுக்கிறதற்கு உன் பக்கத்துல வந்து உன் உச்சந்தலை முதல் உன் உள்ளங்கால் வரையும் கர்த்தர் இப்போ எமோஷனல் சேவரிக்காக மட்டும் ஜோம் பண்ண போறோம். கையை உயர்த்து ஆண்டவரே என்னையும் அறியாம ஜோமனுங்க சொல்லுங்க, நீங்களே ஜோமனும். கண்ணை மூடி நல்ல கையை உயர்த்தி வல்லமையா ரெண்டு கையும் முடிஞ்சா ரெண்டு கையும் உயர்த்துங்க, தப்பே கிடையாது. இது நல்ல அபிஷேகத்தோடு ஜோமன போறோம். சொல்லுங்க ஆண்டவரே என்னையும் அறியாம எனக்குள்ள அப்பப்போ என்ன பயப்படுத்துகிற அந்த பிரேத சேலையிலிருந்து அந்த இமோஷனல் ஸ்லேவரியிலிருந்து கத்த அதை செஞ்சா இப்படி ஆயிரும், என் வீட்டில் இப்படி ஆயிரும், என் அம்மாக்கு இப்படி ஆயிரும், என் அப்பாக்கு இப்படி ஆயிரும், என் பிள்ளைக்கு இப்படி ஆயிரும், என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும், என் கல்யாண வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும், என் எதிர்காலம் இப்படியே முடிஞ்சு போயிடும், அப்படி நானே யோசிச்சுட்டு இருந்த அந்த யோசனையில் இருந்து ஒரு விடுதலைய இன்னைக்கு ராத்திரி கத்தர் எனக்கு தரும்படி ஜோமனுங்க, 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 வல்லம எடுத்து ஜோமனுங்க. எவ்வளவு கத்த முடியுமோ, கமான் பிரதர், தம்பி, தங்கச்சி, அங்கிள், ஆண்டி, எவ்வளவு சத்தம் போட முடியுமோ அவ்வளவு சத்தமா. ஆண்டவரே எனக்கு இத்தனை நாள் தெரியல, எனக்கு இத்தனை நாள் எனக்கு இந்த புத்தி வேலை செய்யல, இப்பதான் தெரியுது. என்ன செயல்படா விடாதபடி என்ன ஏதோ ஒரு பிரேத சேலை கட்டி வச்சிருக்கு, இப்ப கத்தர் அதுல இருந்து ஒரு விடுதலை, 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 விடுதலை. எங்க ஒன்னு சொல்றேன், ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஹார்ட்வேர் பிரச்சனை விட சாப்ட்வேர் பிரச்சனை ரொம்ப மோசம். இருக்கிறீங்களா கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு காட்டுங்க பார்ப்போம், பயப்படாமல் காட்டுங்க. ஒரே ஒரு பிரதர் இருக்கீங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க. ஹார்ட்வேர் ஈஸியாக மாற்றிடலாம், மானிட்டர் இல்லை கரெக்டாக பிரதர்? மக்களை எதாவது தெரியாது, ஏதோ ஆண்ட்ராய்டு கொடுத்து ஒரு ஞானத்தை வச்சு ஓடிட்டுருக்கோம். அந்த ஸ்பீக்கர் மவுஸ் கீபோர்டு தானே ஹார்ட்வேர், டக்குன்னு தூக்கி போட்டுடலாம், வேறு மவுஸ் வாங்கிடலாம், வேறு கீபோர்டு வாங்கிடலாம். ஆனால் சாஃப்ட்வேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு வச்சுக்கோ, ஹோல் மதர் போர்டும் போயிடும். உங்களுக்கு அதுதான் வெளியே பிரச்சனை இருக்கும்போது ஓகே, உள்ள உனக்கு சாஃப்ட்வேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன், ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை அறியாமல் ஒரு பயம் லோத்துக்கு, பயம் லோத்தோட பிள்ளைகளுக்கு. ஒரு கேள்வி, அப்பா பயந்ததை பார்த்து யோ
எதிர்காலமே இல்லையா? இப்படியே ஓடி ஓடி உழந்துட்டு இருக்க வேண்டியதானா? அங்க லோத்துவை யாரும் பயப்படுத்தல தெரியுமா உங்களுக்கு? உன் பிள்ளைய கொன்றுவன் யாரும் பயப்படுதல தெரியுமா உங்களுக்கு? இங்க இருந்த ரைட்டோட ரைட்ட அவனை வெட்டி போட்டுருவன் லோத்துவை யாருமே பயப்படுதல தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் பயந்து பயந்து ஒன்னா ஏன் தெரியுமா? உள்ள எமோஷனல் ஸ்லேவரி, அவனையும் தெரியாம ஒரு பயம். உணர்வுகள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் பிள்ளைகள் ரெண்டு பேர் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம அப்படியே கைய பிடிச்சிட்டு, ஏன் எமோஷனல் ஸ்லேவரி அப்படியே நமக்கும் ஆயிருமா? நம்மளும் இப்படியே ஒவ்வொரு இடமா சோவாரிலிருந்து அந்த இடத்துக்கு போய் அப்படியே ஓடிட்டு இருக்க வேண்டியதானா? இன்னைக்கு கத்துற அதுக்குதான் ஏதோ அவருடைய வார்த்தை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அவங்க மட்டும் நான் சொல்றதுக்கு கை உயர்த்தணும். பாஸ்டர், எனக்கு வெளியே வரணும்னு ஆசைதான், ஏதோ ஒரு அடிமைத்தனம் என பாரு பாரு, கையெல்லாம் மேல வருது கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு வெளியே வரணும்னு ஆசைதான், ஏதோ ஒன்று என்னை பிடிச்சி வச்சிருக்கு, ஏதோ ஒன்று என்னை அடைச்சி வச்சிருக்கு. பயப்படாத, கத்தருன பத்திரமா வெளியே கொண்டு வருகிறா. கத்தருன பத்திரமா பத்திரமா என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமா என்னை சுமந்தீரே. உன்னை விட அழகானவங்களை இயேசுக்கு தெரியும், உங்களை விட சபைக்கு தவறாம வரவங்களை இயேசுக்கு தெரியும், உங்களை விட வேதத்தை அடிப்பறாமல வாசிக்கிறவங்களை இயேசுக்கு தெரியும், உங்களை விட ஏழு நாள் என்ன பத்து இருபது நாள் முப்பது நாள் முதலாள சர்ச்சுக்கு போறவங்களை இயேசுக்கு தெரியும். இவங்கெல்லாம் இருந்தும் கத்தர் உன்னை ஏன் உயிரோட வச்சிருக்காரு தெரியுமா? ஏ ஏ ஏ ஏன் உயிரோட வச்சிருக்காரு தெரியுமா? உன்னை கொண்டு ஏதோ ஒன்று கத்தர் செய்ய வச்சிருக்கிறார், அது உன்னை கொண்டு தான் செய்ய முடியும் அவருக்கு தெரியும். நான் இப்படி சொல்றேங்க, இப்படி சொல்ற ஒரு வார்த்தை நீங்க எப்படி தெரியுமா கத்தரோட உயர்த்த போறார் இந்த வருஷத்துல? 31ஆம் தேதிக்குள்ள உன் குடும்பத்திலேயே யாரும் பார்க்காத ஆசீர்வாதத்தை, மறுபடியும் சொல்றேன், உன் குடும்பத்துல யாரும் போகாத இடத்திற்கு, உன் குடும்பத்துல யாரும் கால் வைக்காத சில இடத்துல, உங்க உங்க அப்பா சைடு உங்க அம்மா சைடு யாரும் பார்க்காத ஆசீர்வாதத்துல கத்தர் என்ன உயர்த்துவார் நம்புறவன் மட்டும் மூணு முறை ஆமே ஆமே ஆமே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே, ஐயா நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படி பாவுமக்கு ஆவா ஆவா நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. ஓ என் தாய் உருவாவு முன்னே என் கருவன் சொல்லி தாய் என் பெயர் ஆமாவா பெயர் சொல்லி. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே. எழும்புகை நரம்புகை தசைகள் உருவாக தரிசனம் உருவானதே தாய் எடுக்கிறார், உன்னை பத்திரமா எடுக்கிறார், வெளி எடுக்கிறார், வெளி எடுக்கிறார். எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் ஓ நீங்க போது வேறு ஆசையே இல்லை.
பாக்கு செல்ல டாடி ஆராதனை ஆராதனை பாட பாடவே உன்னை வெளியே கொண்டு வருகிறா வெளியே கொண்டு வரா வியாதியே வந்தாலும் நான் வியாகுளம் அடைவதில்லை ஏ வியாதியே ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க நின்னாரா 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 நான் ஒண்ணு மட்டும் ஆனா அதுக்கு மேல என்ன வேணும் ஆனா ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் பாடுங்க பாடுங்க ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் ஏ கைய தட்டியோ நீ சொன்னால் வியாதிகள் மாறும் நீ சொன்னால் மரணமும் மாறும் நீ சொன்னால் வியாதிகள் மாறும் நீ சொன்னால் ஏ மறுபடி மறுபடி நீ சொன்னால் வியாதிகள் மாறும் நீ சொன்னால் ஓ நீ சொன்னால் நீ சொன்னால் இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்று இயேசுவே நீ சொன்னால் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு அவர் தான் பாதுகாக்கிறார் அவர் தான் தூக்கிறார் இன்னைக்கு அவர் தான் கொண்டு வர்றார் மேல தன் எதிரிகளுக்கா உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் அவர் எங்கும் நிறைந்த எல்லாம் உடைய எல்லாம் வல்ல தெய்வம் எங்கும் நிறைந்த எல்லாம் உடைய எல்லாம் வல்ல தெய்வம் உலகத்தை படைச்சவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம் உலகத்தை படைச்சவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே எந்தெந்த வாய் உன் தரிசனம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுச்சோ எந்தெந்த வாய் உன்னை கட்டி வீட்டில் உட்கார வச்சுச்சோ பயப்படுத்தி எந்தெந்த வாய் நீ செயல்பட முடியாதுன்னு ஒரு மார்க்க போட்டு அவ்வளவுதான் சொல்லி கங்கணம் கட்டி சுத்தினானோ கட்டினவன் எல்லாம் வெளியே வந்து நிக்கிறான் கட்டப்பட்ட அதே கல்றைக்குள்ளன்னு ஒருத்த வெளியே வந்தான்ல அதே வீட்டுல அதே உன் பெரியமா பெரியப்பா சித்திக்கு முன்னால சொல்லிட்டா ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறான் சாதாரணமா இல்ல சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒரு புது கலரோடு பேசுங்க ஏ ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு பேர் போன ஆளுங்க உங்ககிட்ட போய் சொல்றேன் இப்படி ஆமே சொல்றேன் மறுரூபம் ஆக்கறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் பட்டர்ஃபிளை பட்டாம்பூச்சி பியூப்பாக்குள்ள இருக்குமா திடீர்னு புழுவாயிரும் பாத்துருக்கீங்களா மரமரமா தாவிட்டு இருக்கோம் ஊர்ந்துட்டு இருக்கோம் ஊர்ந்து அந்த இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி பிச்சு தின்னுட்டு இருக்கோம் திருப்பி பியூப்பாக்குள்ள கொண்டு போய் வச்சிருவான் யாரு இயேசுதான் வைக்கிறது யாரே யாரு அது யோசிக்குமா ஐயோ ஊர்ந்துட்டு இருந்தேன் இப்போதான் ஒண்ணுல இருந்து வெளியே வந்தேன் நிறைய பேர் நம்ம ஜெபிக்க இப்போதான் ஆண்டவர் ஒரு பிரச்சனை வந்தேன் எனக்கு மட்டும் அடிக்க மேல அடியே அப்பதான் கத்த ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு உங்க கூட அதுக்கு நன்றி சொல்லணும் நீங்க அப்பப்போ ஆண்டவர் எங்கேயாச்சும் அடக்கி வைக்கிறாருன்னா அடுத்தது வேற எங்கேயோ கொண்டு போறான்னு அர்த்தம் அதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் லாஜிக் அது யோசிக்கமா இத்தனை நாள் அந்த இலையை பிச்சு அதை தின்னு அப்படி கசப்பாக சாப்பிட்டு நான் பாட்டு காலத்துக்கு மழையை அடைச்சிட்டானா
அந்த முட்டா புழுக்கு தெரியாது, ஏன் இதுக்கப்புறம் நீ பறக்க போற, கசப்பான இலைய சாப்பிட மாட்டே, இனிமேல் தேன் குடிக்க போற நீ. இப்ப நீங்க ஒன்னு ஒரு வித்தியாசமான ஜெபம் சொல்லி தர போறோம், உங்களுக்கு கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்ன அப்பப்போ அடைச்சு வச்சதுக்கு நன்றிப்பா. மனுஷன் நினைச்சா என்ன செயல்படவில்லைன்னு, ஏ ஏ ஜோமணி தான் முக்கியம், ஆனா இயேசுக்கு தான் தெரியும் அடைக்கும் போதே எங்க எங்க எனக்கு தரக்கணுமோ, எங்க எங்க என் கலரை மாத்தணுமோ. ஏன்னா நீங்க வெளியே வரும்போது வித்தியாசமா தானே வரணும், அதே பச்சை கலரா புழுவை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் கத்தர் கொஞ்சமா உன்னை பியூட்டி ஆக்குவாரு, கொஞ்சம் சைஸ் அதிகப்படுத்துவாரு. அது நீ மறுபடியும் ஜிம்முக்கு போயெல்லாம் குறைக்க வேணாம், அதே அழகுதான் உனக்கு. என்ன கேட்டாங்க பாஸ்டர், கொஞ்சம் உடம்பு வச்ச மாதிரி ஏன் ஏன் கண்டு வைக்கிற, நான் என்னமோ குண்டாயிட்டு போறேன் இழைச்சிட்டு போறேன். நீ என்ன அழகா ட்ரெஸ் பண்ணாலும் பின்னாடி நாலு பேர் பேசுவோம், அழகா வந்துட்டீங்கன்னா ஓ கல்யாணம் பண்ண வீடு செம்ம டப்பு போல. இதே கசங்கிய ஷர்ட் விடுவா பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பாத்தீங்களா. அதனால நீங்க என்ன பண்ணாலும் நாலு பேரும் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன தெரியுமா பண்ணணும், ஸ்தோத்திரம் எப்படி பேசலாம். ஆண்டவர் பார்த்துக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் சோறு கொடுக்கிறாரு. இந்நாள் நீ வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டியா, இல்ல இல்ல குண்டான மட்டும் உன் வீட்டுல வந்து அரிசித்தீங்கிற, இல்ல 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 பவுல் சொல்றாருல்ல வா ஆண்டவர்கிட்ட வந்து போற அப்பதான் தெரியும். நீ வந்து என்கிட்ட எந்த பிரச்சனைக்கு நிக்கல, நீ வந்து ஒரு ஒண்ணுக்கு எனக்கு ஆலோசனை கொடுக்கல, என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனால உனக்கு காசு நிறைய கொடுக்குறாங்களா, வந்து பார், எனக்கு ஆண்டவர் அன்பு நிறைய கொடுத்திருக்கிறார், எவனும் தேற்றாத போது எனக்கு தேற்றினார். என்ன யாருனே தெரியாத நாலஞ்சு பேர் சொல்லிட்டு ஓடும் போது என்ன தெரியாத ஒருத்தர் வந்து என் பின்னாடி அப்படி எழுமி நில்லுங்க. ரெண்டு நிமிஷத்துல பாஸ்டர் கையில கொடுக்கறவங்களுக்கு ஜெபிச்சுட்டு முடிக்கிற பைபிள்லாம் முடிச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கு, நாலு நாள் கலக்கு கலக்குன்னு கலக்குங்க. உங்களை எங்கேயோ கொண்டு போக போறார். நேற்று அசைவாடுகள் ஆவியானவர் இன்னைக்கு அசைவாட அசைவாடவே உன்னை செயல்படுத்துறாரு. சொன்ன ரெண்டாவது அவர் இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் செயல்படுகிறார். இப்ப இன்னைக்கு என்னன்னா, இந்த செயல்படுற ஆவியானவர் இத்தனை நாள் செயல்படாம வச்சிருந்த உன்னை பாருங்க. இனி நல்லா யோசிங்க, ஃப்ரீயா யோசிங்க. என்னெல்லாம் தரிசனத்தை கத்தர் கொடுத்தாரோ அது இன்னும் நாலு நாள் வர பாஸ்டர்ஸ் கொடுக்கிற டீச்சிங்ஸ்ல கேட்டு இதுல ஏதாச்சும் நான் பேசினது ஏதோ ஒன்னு ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதையும் கொஞ்சம் உள்ள போட்டு யோசி. எதெல்லாம் உன்னை பயப்படுத்திட்டு இருந்துச்சோ, யோசேப்புக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலுக்குள்ள ஒரு கால் வருது. ஆண்டவர் பார்க்கிறாரு, யோசேப்பை பார்த்து கேட்கிறார், யோசேப்பு எது உன்னை உள்ள கொண்டு வந்துச்சு, எப்படி யோசேப்பு எது உன்னை உள்ள கொண்டு வந்துச்சு, நீ ஒன்று பெருசா ஒன்று. ஆண்டவரே, நான் ஒரு நாள் அரியணைக்கு போற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்ததுனாலே உள்ள வந்தேன். ஆமா ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் கேட்டார், எதோ ஆமா ஆண்டவரே, என்ன சொப்பனம் தான் உள்ள கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் தெரியுமா சொன்னாரு, அதே சொப்பனம் தான் உன்னை வெளியே கொண்டு வர போது. ஏன் தெரியுமா, அந்த சொப்பனம் பார்த்தது அப்படியே நிறைவேறுச்சு. உங்களை உங்களை பார்த்து சொல்றேன், எது உங்களை ரொம்ப உடைச்சதோ சொல்லிட்டா அதுதான் உங்களை மேல கொண்டு வர போகுது. எது உங்களை ரொம்ப அள வச்சதோ அதுதான் உங்களை ஆசீர்வாதத்துல கொண்டு வரப்போம். நேத்தே சொன்ன ரொம்ப உயர்ந்துவாங்க, ரொம்ப கீழே போனோம். ஏன்னா என் ஆண்டவர் எளியவனை. கடைசியா ஒண்ணு பாடி முடிக்க போறோம், திருக்க தரிசனம் பாடணும். ஜி வச்சுக்கோ, மேஜர் மேஜர் வச்சுக்கோ. சொல்லுங்க, ஆண்டவர் நினைச்சா என்னை வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு, இனி நான் போக போறதே வேற மாதிரி இருக்க போகுது.
என் ஆண்டவர் வணங்குற விதமே வேற மாதிரி இருக்க போது யாரும் தடுக்க முடியாது, யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. மனிதரால பக்கத்தில் பார்த்து தடுக்க முடியாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? அல்ல பின்னாடி எல்லாம் சொல்லுங்க, தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? மனுஷரால பிரிக்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, மனிதரால நம்புறீங்களா? ஏமா நினைச்சா ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, மனுஷரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? மனிதரால நிறுத்த முடியுமா? நான் மூணு காரியம் சொல்லுவேன். நீங்க நின்னது போதும், நீ அடங்கி உட்கார்ந்தது போதும், நீ யோசிச்சது போதும். கர்த்தரை வெளியே கொண்டு வராரு. உன் கைகள் செயல்பட போது, உன் கால் செயல்பட போது, எந்தெந்த வாய் சொல்லிச்சோ அந்த வாய்க்கு முன்னாடியே கர்த்தர் உன் கையை ஆசீர்வாத நிரப்புவார். எந்த வாயும் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சோ அவங்க முன்னாடியே ஓடுவேன். சொல்லுங்க, முடியாது, 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 மறுபடி முடியாது, முடியாது. என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது. மனிதரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? மனிதரால நிறுத்த முடியுமா? பாருங்க, மனிதரால தடுக்க முடியுமா என் அபிஷேகத்தை? மனிதரால நிறுத்த முடியும் சத்தமா? மனிதரால தடுக்க என் அபிஷேகத்தை? ஓ, முடியாது, 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 முடியாது. என் அபிஷேகத்தை தடுக்க முடியாது. என் அபிஷேகத்தை, என் அபிஷேகத்தை, திருக்க தரிசனமா என் அபிஷேகத்தை? சொல்லுங்க, வல்லமையின் அபிஷேக, உன்னதரின் அபிஷேக, எம்மேல வல்லமையின், உன்னத உன்னதரின் அபிஷேக. சொல்லுங்க, கொழுந்து விட்டு எரியும் அபிஷேகம். மறுபடியும், கொழுந்து விட்டு, ஓ இயேசுவின் அபிஷேக. முடியாது, முடியாது, சத்தாரே, முடியாது, முடியாது. ஏ, அபிஷேகத்தை தடுக்க முடியாது. சும்மா மஸ்தாவா வாழும், சும்மா என் தலையலா, அரே என் தலையலா தூக்கிறப்பாரு. சும்மா மஸ்தாவா எல்லா வாடு, என் தலைய, என் தலையலா, la 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 முடியாது, 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 முடியாது. ஏ அபிஷேகத்தை, ஏ அபிஷேகத்தை, ஏ உயர்வு, ஏ ஆசீர்வாதத்தை, ஏ மேன்மையை தடுக்க முடியாது. வரைக்கும் தட்டாத மாதிரி கைய தட்டி, இதுவரைக்கும் சொல்லாத மாதிரி மூணு முறை ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் உங்களை உருவாக்குவார். உருவாக்க முடியாம தடை பண்ணி இருக்கிற அந்த காரியத்தில் வெளியே கொண்டு வந்துருவாரு. இனி ஒவ்வொன்னா செதுக்குவார், இனி பொன்னாக விளங்க செய்வார்.
எதை குறிச்செல்லாம் கவலைப்பட்டீங்களோ அதை நினைச்சே சிரிப்பீங்க. இதுக்கு அழுதுட்டு இருந்த இதை வாட்டில் ஆண்டர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சாதாரணமா மாத்தி உன் அலங்காரமா நீ பாட்டுவார். அதுல என் ஆண்டவர் பெயர் போனவர். அன்பாண்டவரே நல்ல நாளுக்கு காய்ச்சி வைக்கிறோம். இவ்வளவு நேரம் இவரோட கத்திரா செய்வாடினி இவளை வெளியே கொண்டு வரதான் உடைய திட்டம். மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரம் நாங்க உதறி எழும்புறோம் ஆண்டவரே. தலைக்கு மேல விழுந்த அந்த பிரேத சேலை, கைக்கு மேல விழுந்த பிரேத சேலை, காலுக்கு மேல செயல்பட விடாதபடிக்கு, யோசிக்க விடாதபடிக்கு, மனிதன் என்கிற ரூபத்துல வந்து, நண்பன் என்கிற வேஷத்துல வந்து, ஒரு மேன் ஸ்லேவரி எங்களுக்கு மனித அடிமைத்தனத்தை கொண்டு வந்து எங்களை பயப்படுத்தி அதுல இருந்தெல்லாம் கத்திரின பத்திரமாய் வெளியே கொண்டு வந்திருக்கிறீன், வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறீன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம். அது முடிவு நல்லது. என் முடிவும் கருத்தில் கத்திரியனை உயர்த்த போறதற்கு நன்றி சொல்றேன். இந்த பெயருக்காக புகழுக்காக அல்லப்பா, தேவையான பெயர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறீங்க. மீறி இருக்கிற நாள் நாளும் நீங்க வல்லமையாய் இடைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அடுத்த முறை கத்திரி சுத்தமா இந்த இடத்துக்கு நீர் வர அனுமதித்தாள் இதை காட்டிலும் அவர்கள் ஆசீர்வாதத்திலையும் மேன்மையிலும் ஆசீர்வாதத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் சுகத்திலையும் பலத்திலையும் உயர்ந்திருக்கட்டும். பாஸ்டரை அந்த அன்பு அங்கிள் ஆண்டிய மூப்பர்களை அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் மீடியா டீம் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் பெரிய எக்ஸ்பேன்ஷன் அவங்க பார்க்கட்டும். கத்தனை அப்படியே செய்ய போறதுக்கா நன்றி சொல்றேன். நான் நம்புறேன் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வேன், அதுல சந்தேகமே இல்லை. இதை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி செல்ல அப்பா மயப்படுத்துங்க. என் காதில் கேட்டு போட்ட மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போற ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிங்க, அவங்க கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ நாள் கட்டப்பட்டிருந்தீங்க, இவ்வளோ நாள் கட்டப்பட்டிருந்தீங்க, ஆனா என் கர்த்தர் வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எருமலை எரிச்சல் சத்தம் என் காதுல கேட்டு புட்ட வேகத்தை காணும் வர அப்பா அம்மா விடவே மாட்டேன். கேட்டதுனால இதை பாடுறேன், சரியா? புதுசா வந்தவங்க கேட்டதுனால ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இதை பாடுறேன், சரியா? படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறனையே
நிற்கிறேன் நிர்மூலம் அகமல இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேன். கை இப்படி வைங்க, 1 2 3 4 திரும்ப 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 கை கொஞ்சம் மேல தூக்க. யார் யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு இருந்துச்சுன்னா படபடான்னு என் கையில் கொடுங்க. சீக்கிரம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் வேற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா என் கையில் சீக்கிரமாக கொடுங்க. ஆ, ஆஃபரிங் எடுக்கல. ஓகே, ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஓகே ஓகே, எல்லாரும் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நேராக கரங்களை நீட்டுங்க. கரங்களை நீட்டி ஆண்டவர் நிறைய பேருடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வியாதியின் படுக்கை ஆனாலும் இன்றைக்கி நம்ம பார்த்ததை போல் நிறைய பேர் ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் சில நேரத்தை உங்கள் மனசு கட்டப்பட்டிருக்குது, உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குது, உங்கள் கால்கள் கட்டப்பட்டிருக்குது, இமோஷன்ஸால் கட்டப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில காரியங்கள் நடந்திருக்கவே செய்யாது, ஆனால் நம்மளே யோசிச்சு நமக்குள்ளே நிறைய நெகட்டிவான தாட்ஸ் வந்து நம்மளால் செயல்பட முடியாத அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த வீட்டில் வேதம் சொல்கிறது 4 நாள் லேட்டாக வராரு, சகோதரிகளெல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு மாரடிக்கிறவங்கெல்லாம் வந்து அழுதாங்களாம். அப்பெல்லாம் எந்திரிக்காத லாசரு இயேசுடைய ஒரு வார்த்தை கேட்டதும் எந்திரிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு என் இயேசப்பா உங்களை பார்த்து அந்த வார்த்தைகளை பேச போகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களை ஆண்டவர் உடைக்க போகிறார், அவிழ்க்க போகிறார். இனிமேல் நீங்க முந்தி இருந்த மாதிரி ஒரே இடத்துல அசையாமல் இருக்க மாட்டீங்க. நீங்க அசைவாடுகிற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். யூ ஆர் கோயிங் டு மூவ். என் ஆண்டவர் உங்களை அசைவாட செய்ய போகிறார். இன்னைக்கு யார் யார் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை படுத்த படுக்கையில் அவங்க இருக்கலாம், இல்லை மரணத்தின் தருவாயில் இருக்கலாம், இல்லை வியாதியின் படுக்கையில் டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஜூடா சபையை இன்னைக்கு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த 7 நாட்கள் உபாசத்துக்குள்ளே இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எல்லா கைகளை இந்த பேப்பருக்கு நேராக, இந்த ரிக்வெஸ்ட்க்கு நேராக எல்லா கரங்களை நீட்டுவோமா? கரங்களை நீட்டி எல்லாரும் சத்தமாக 1 2 3 ஜெபமனுங்க. உட்காரலாம். காணிக்கைகள் சேகரிக்கப்பட போது we're going to collect offerings. காணிக்கைகளை கலெக்ட் பண்ணும் போது உங்கள் அருகாமல காணிக்கைகள் அந்த பாக்ஸோ பேகோ வரும்போது எல்லாருமே காணிக்கைகளை செலுத்தலாம். எலும்புகள் உருவாகலை
நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. என் கூட சேர்ந்து பாடுங்க, நான் கத்தலாம் அப்புறமா. பாடுறீங்களா? எனக்கு தெரியாது, லைட்டா லைட்டா பாடுவேன் நான். சரியா பாடலாமா? என் தாய் உருவாகும் முன்னே பேர் சொல் அழைத்தீரையா, என் பேர் உருவாகும் முன்னே அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி. ஓ, எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் பேர் உருவாகும் முன்னே அவர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர், உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல, ஓ உம்மை போல. நாளைக்கு காலையில் கரெக்டாக எத்தனை மணிக்கு ப்ரேயரு? 5 மணிக்கு ப்ரேயரு. ஸோ அதனால் காலையில் எல்லாருமே 5 மணிக்கு முன்னாடி இங்கே இருக்கணும், சரியா? ஏன்னா நான் இங்கே எத்தனை மணிக்கு இருந்தேன்? இன்றைக்கி 4 மணிக்கு நான் இருந்தேன், சரியா? ஸோ நீங்கள் எல்லோரும் 5 மணிக்கு முன்னாடி இங்கே இருக்கணும், எல்லாருமே ப்ரேயரில் கலந்து கொள்ளணும், சரியா? அது மாத்திரம் இல்லாமல் நாளைக்கு சாயங்காலமும் நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் ஜஸ்வின் சாமியல் அவர்கள் வர்றாருங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், என்ன பாட்டது, ஒரு தாய் என்னப்பா ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே பாட்டு பாடினவங்க, நிறைய கிறிஸ்மஸ் சாங்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க நம்ம சர்ச்சுக்கு முதல் முறை வர்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நாளைக்கு, நான் ஆக்சுவலி இன்றைக்கி மழை பயங்கரமாக இப்படி பேஞ்சிட்ருக்குது, நீங்கள் எல்லோரும் வருவீங்களான்ற ஒரு டவுட்டே இருந்துச்சு, ஆனால் மழையானாலும் புயலானாலும் வருவோம்னு நிரூபிச்சிட்டிங்கயா, சூப்பரு, ரொம்ப சந்தோஷம். ஸோ வீட்லேயே மழையினால் உட்காந்து லைவ் பார்க்குறோம், உங்களுக்கு சோத்துறோங்க, நாளைக்கு வந்துருங்க, சரியா? ஸோ அதனால் இந்த 7 நாட்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். ஆமென். எல்லா ஊழியக்காரங்க அவங்கவுங்க விதத்தில் ஆண்டவர் அவர்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த உருவாக்குன நான் தான் பாஸ்டர் நதானியல்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் பார்க்கும் போது அவருக்கு வயசு ரொம்ப என்னோட ரொம்ப ரொம்ப கம்மி வயசு, ஆனால் எவ்வளோ முதிர்ச்சி பெற்ற வார்த்தைகளை ஆண்டவர் அவர் மூலியமாக பேசுகிறார். வெரி மெச்சூர் டாக். ஐ வாஸ் ரியலி வெரி ஹாப்பி. ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை உடைக்காம ஆண்டவர் பிரயோஜனப்படுத்த மாட்டார். அவர் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இன்னைக்கு ஆண்டவருக்காக நறுமணமாய் வீசுகிறார். ஆமென். நம்மளை மாதிரி சபைகள், ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்னும் அவங்க ஊழியங்கள் பெருகணும். அவரை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள்
விசில் அடிங்க பரவாயில்ல, ஆனால் அவருக்காக ஜோம் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே அவருடைய பாட்டுக்கு ஃபேனாக இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்திடாம, நானும் என் கையை தூக்கினேன், நானும் ஃபேன் தான். ஆண்டவர் அவரை இன்னும் பிரயோஜனப்படுத்தணும், பல ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நாங்கள் மனசால வாழ்த்துகிறோம். God bless him and his ministries. ஸோ அதனால் நாளைக்கு வர்ற ஊழியக்காரர் வரும்போது நீங்களும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல், நான் சொல்கிறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், ஏழு நாட்களும் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏழு நாட்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் மனசு ஆண்டவர் நிரப்பிட்டே இருப்பார். ஆமென். நிரப்பிட்டே இருந்து மண்டே காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு நடந்து போக மாட்டீங்க, பறந்து போவீங்க. ஆமென். ஏன் பறக்குறீங்கன்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் என்ன தூக்கிட்டே இருக்கிறாரையா. ஆமென். எல்லாம் உங்க பலவீனங்கள் எல்லாம் என் ஆண்டவர் மாற்றி இனிமேல் புது மனிதனா நீங்க வளப்போறீங்க. சோ அதனால நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே வாங்க. Thank you all so much again. As a pastor நான் சொல்றேன், இந்த ஜூடா சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா எங்க மக்கள்கிட்ட, எங்க மக்கள்கிட்ட நான் போய் என்னைக்குமே கெஞ்சுற அளவுக்கு நீங்க நடந்துக்கல. நான் ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னா உடனே என் கூட நிக்கிறீங்க. I thank you all so much from the bottom of my heart. Thank you so much. இன்னும் யார் யாரு இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த டெய்லி சாப்பாடுக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை இந்த எல்லாம் ஏதாவது தேவைகள், எங்கள் சர்ச்சில் நிறைய தேவைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். சரியா, இந்த 6-7 days நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலியமாகவும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வேன், எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. எப்படி சில ஏழப்பட்டவங்கெல்லாம் கொண்டு வந்து 20,000, 30,000 எல்லாம் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப, இவங்களுக்கு எப்படா இவ்வளோ காசு, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அந்த இருதயத்தை கொடுத்துருக்கிறார்ல, கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதனால் இன்னும் அதிகமாக செய்யுங்க. தேவ ஆலயத்துக்கு செய்கிற யாரையும் என் ஆண்டவர் குறைபடவே விடவே மாட்டார், இன்னும் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். ஆமென். ஸோ அதனால் ஏழு நாட்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பார்க்கிங், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, ஏன்னா ரொம்ப இக்கட்டான இடம். உங்களுடைய கார்ஸோ பைக்ஸோ காஸ்ட்லியானதாக இருந்தாலும் உங்கள் கார் நிப்பாட்ட இடம் இல்லைன்னா நம்ம பார்க்கிங்கில் நிற்கிறது நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டர். சரியா, கொஞ்சம் பார்த்து அவர்கிட்ட பேசுங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த சர்ச்சில் அங்கங்கே நான் அதை பார்க் பண்ணுறதுக்கு அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அப்படி நீட்டாக பார்க் பண்ணிக்கங்க. சரியா. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கடைசி ஜெபமாய் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி முதல் நாள் உபவாச ஜெபத்தை ஆண்டவர் அவ்வளோ அருமையாய் சக்ஸஸ்ஃபுல்லாய் நடத்த ஆண்டவர் உதவி செஞ்சார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். முழு சபையும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மீதி இருக்கிற 6 நாட்களும் உங்கள் சன்னிதானத்திலே நான் உட்கார்ந்துருக்கணும், உங்கள் சன்னிதானத்திலே உட்கார்ந்துருக்கணும். வேதம் சொல்கிறது, காத்திருக்கிறவனோ அவன் கழுகுகளைப் போல செட்டைக்களை விரித்து உயர பரப்பானாமா. ஆமாம், நீங்கள் காத்திருக்க காத்திருக்க இவ்வளோ நாள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நேரம் இருந்தது, எல்லாத்துக்குமே நேரத்தை உண்டாக்கி போனீங்க. படிக்கிறதுக்கு நேரம் இருந்தது, ஒவ்வொரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு நேரம் இருந்தது, ஒரு சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருந்தது. ஆனால் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ நாட்கள் நேரம் இருக்கலை. ஆனால் இந்த வாரம் முழுசமாக இது தேவனுக்காக ஒதுக்கி வச்சுருக்கிறீங்க. என் தேவனை யார் யார் தேடி வந்திருக்கிறீங்களோ, என் ஆண்டவர் என்றைக்குமே உங்களை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். குறைவில்லாமல் வழி நடத்துவார். இந்த வாரத்துக்குள்ள நிறைய காரியங்கள் உடைய போகிறத நீங்க பார்க்க போறீங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவர் கட்டவிழ்க்க போகிறதை பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்த செய்தியும் வண்ணமாய் உங்க மனசை பிடிச்சிருக்கிற கட்டுக்களை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார். உங்க கைகள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்கிற கட்டுக்களை என் கர்த்தர் அவிழ்க்க போகிறார். உங்க மனசுல யோசனைகளை பிடிச்சிருக்கிற கட்டுக்களை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார். நீ சமாதானத்தோடு வெளியே போக போகிறார். தேவனுடைய விடுதலை
விடுதலையோடு கூட வெளியில போக போகிறார். உங்களுக்காக நான் செபிக்கட்டா? அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அருமை தகப்பன ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே சாயங்கால வேளைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலியமாய், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறது மூலியமாய் என் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் உணர்ந்தோமே ராஜா. ஆண்டவரே கொண்டு வந்த ஊழியக்காரருக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களுடைய குழுக்காக, அந்த அவங்க குடும்பத்துக்காக நன்றி ராஜா. அவர்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க, பல ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. ஆண்டவரே அவர்கள் இன்னைக்கு பேசினதான வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல, ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதைகளாய் அவர்கள் அடுத்த முறை வரும்போது அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய கனிகளை அவர்கள் பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் உதவி செய்யப்பா. எங்களுக்குள்ள ஆண்டவர் நிறைய மாற்றங்களும் நிறைய வளர்ச்சிகளும் வரட்டும் ஐயா. ஆம் ராஜா, என் அப்பாவுடைய கரம் எங்க கூட இருக்கட்டும். முக்கியமா இன்னைக்கு சபைக்கு யார் யார் ஆண்டவரே வியாதிகளோடு, ஆண்டவரே யார் யார் ஆன்லைன்ல பாக்குறாங்களோ, யார் யார் வியாதிகளோடு, பலவீனங்களோடு, வேதனைகளோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, பண பிரச்சனைகளோடு ஆண்டவரே நாளைக்கு வாழ முடியாது என்று நினைச்சு நிறைய சிக்கல்களோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே துக்க வீடா இருந்த லாசருடைய வீட்டில் என் ஆண்டவர் பிரவேசித்த உடனே அது சந்தோஷமான கொண்டாட்டமான வீடாய் மாறினதை போல அவர்களுடைய வீடுகள் எல்லாம் தலைகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரே நீர் தொடுவீராக, நீரே ஆசீர்வதிப்பீராக, நீரே வழிநடத்துவீராக. ஆம் ராஜா, மீதி இருக்கிற 6 நாட்களை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்த நீங்க வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் மறுவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மொத்த சர்ச் அப்படியே அப்படியே உட்காருங்க. ஏன்னா போகிறதுக்கு இடம் இல்லாததுனால வெளியில் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கான். ஸோ அதனால் ஒரு ஒரு ரோவா, எந்த சைட் ஸ்டீவன், லெஃப்ட் சைட் லேடிஸ் ரோலேருந்து ஃபஸ்ட் ரோ பின்னாடி இருக்கிற ஃபஸ்ட் ரோ அப்படியே கிளம்பி போங்க. அஷஸ் எல்லாருமே இப்படி லைனாக நில்லுங்க. அஷஸ் எங்கே எல்லா லேடிஸ் அட்மின் டீம், அட்மின் டீம் எல்லாருமே இப்படி லைனாக நில்லுங்க. மீது யாரும் எந்திரிக்க வேணாம், மீது யாரும் எந்திரிக்க வேணாம். ஃபஸ்ட் லேடிஸ் ரோலேருந்து எல்லோரும் இப்படி சாப்பாடு வாங்கிட்டு நீங்கள் உங்கள் இடத்துல கூட உட்காந்து சாப்பிட்லாம். கவலைப்படாதீங்க, சர்ச்சை நாங்கள் க்ளீன் பண்ணிக்குவோம். வெளியில் போக முடியாது, வெளியில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால அஷஸ் க்ளீனாக கைட் பண்ணுங்கள். டாடி டேக் பாஸ்ட். அஷஸ் கைட் பண்ணுங்கள். செகண்ட் தேர்ட் ரோ அப்படியே போலாம். மீதி எல்லாம் உட்காந்துக்கங்க, அங்கே ஏற்கனவே க்ரௌடட் ஆயிடுச்சு. இந்த சைடு எந்திரிக்காதீங்க, என்னுடைய ரைட் சைட் அப்படியே இருங்க. சரி, அது வரைக்கும் ஒரு பாட்டு பாடலாமா?